திருவிருந்த ஆராதனைக்கு எல்லாரும் வருவாங்க சொல்லணும்ட்டு அவங்க ஒவ்வொரு வாரம் வெயிட் பண்ணி உங்களுக்காக தான் இந்த நாளை ஃபிக்ஸ் பண்ணி அவங்க உங்களை இன்வைட் பண்ணுறாங்க. அதனால் தனித்தனியாக எல்லாரோட வீடும் தெரியாது, ரெண்டு பேருக்கும் உடம்பு சரியில்லை, உடம்பு சரியில்லைனா அலைய முடியாத கண்டிஷனில் இருக்கிறாங்க, இல்லைனா வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஆகவே இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். இது இல்லாமல் ரொம்ப நெருங்கினவங்களுக்குலாம் ஏதாவது ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, இல்லைனா எதாவது செய்வாங்க. ஆகவே குறைகள் மன்னித்து வந்து கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். சரி, இன்றைக்குரிய கத்தோடைய வார்த்தைக்கு நம்ம கடந்து போவோம். குளித்தலைந்தர் வந்திருக்கிறாங்க, வேற பாவம் கஷ்டப்பட்டுக்கிட்டு சீக்கிரமாக அவங்களை கிட்ட தான் அவங்க ஊருக்கு போக முடியும். அதனால் செய்தியை இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக முடிப்பேன் நான் விசுவாசிக்கிறேன். ஆசீர்வாதத்தை குறித்து உங்கள் மத்தியில் நான் பேசி வருகிறேன். அதனுடைய தொடர்ச்சி பேசலாமா? அந்த தொடர்ச்சியோட தொடர்ச்சி நல்லா இருந்துச்சு, அது ஒரு பிட்டு மாதிரி வந்துச்சு. சரி, அதை பேசலாம் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன். சரி, கண்டினியூஷனே பேசலாமான்னு ஒரு குழப்பத்தில் இருந்தேன். ஆனால் அந்த ரெண்டு குழப்பத்தையும் வெள்ளிக்கிழமை தீர்த்து வச்சார் ஆண்டவர். ரெண்டையுமே பேச விடாமல் அவர் ஒரு இன்னொரு செய்தியை அவர் என் கையில் கொடுத்தார். நல்லா கவனிப்போம். சொல்லுவாங்க, டெல்லிக்கு ராஜாவானாலும், எங்கள் தெலுங்கில் சொல்லுவாங்க, டெல்லிக்கு ராஜா ஆனாலும் தள்ளிக்கு பிட்டை பிள்ளை பிட்டை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தாய்க்கு புள்ள தான் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக அந்த வார்த்தையை நான் உங்கள் மத்தியில் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் கணவனாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், நீங்கள் உங்கள் ஊருக்கே நீங்கள் எம்எல்ஏவாக இருக்கலாம், எம்பியாக நீங்கள் இருக்கலாம், இந்தியாவுக்கே நீங்கள் பிரதம மந்திரியாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் தேவன் அல்ல. அது நான் வச்சுக்கோங்க, நீங்கள் யார் இல்லைங்க. ஆமா, உங்க பிள்ளைக்கு நீ அம்மா தான், பிள்ளைக்கு நீ கடவுள் அல்ல. இங்க உட்கார்ந்துருக்கிற யாருமே தேவனாகிவிட முடியாது. ஆண்டவர் நமக்கு தேவன்கிற ஒரு அதிகாரத்தை நமக்கு தந்திருந்தாலும் கூட அந்த ஸ்தானத்துக்குள்ள நம்மளால போக முடியாது. உன் பிள்ளைக்கு நம்ம அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், ஆனா யாருமே தேவன் அல்ல. எதுக்காக அதை சொல்ல வரேன் மறுபடியும்னா, உங்களுக்கு நான் பாஸ்டரே ஒழிய நான் யார் அல்ல, தேவன் அல்ல. ஆனால் அந்த செய்தி கொடுக்க வேண்டிய கடமை இறைவனுடையது. நான் எடுத்து வச்சேன், ஆனால் செய்தியை இன்னைக்கு கொடுக்கக்கூடிய செய்தி எனக்கு ஒரு 25% தான் எனக்கு நிம்மதி, அது நிம்மதினு கூட சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவர் அதை இடைபட சொன்னதுனால, சரி பேசினதுனால, சரி அந்த செய்தியை நம்ம பேசுவோம் அப்படிங்கிறதுக்காக அந்த செய்தியை உங்கள் மத்தியில் நான் கொடுக்குறேன். ரெண்டு மூணு சின்ன பிட்டு எல்லாம் ரொம்ப அடிப்படையான எல்கேஜி ப்ரீகேஜிக்கு சொல்கிற மாதிரி ரெண்டு மூணு பாடம் இருக்கும், அவ்வளோதான். ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு பாடம் இல்லை. போன வாரம் சொன்னதே ஒரே ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில் நான் நினைவுபடுத்தி விட்டு அப்படியே அதிலே சேர்ந்து அந்த காரியத்தை கொண்டு போகிறேன். பிரம்ம முகூர்த்தம் என்று கடந்த வாரத்தில் ஒரு காரியத்தை சொன்னேன். பிரம்ம முகூர்த்தம் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக, முகூர்த்தம் என்றால் என்ன? முகூர்த்தம் என்றால் நேரம். ஒரு முகூர்த்தத்துக்கு 48 நிமிடங்கள், ரெண்டு முகூர்த்தத்துக்கு 96 நிமிடங்கள், ஒரு நாளைக்கு 30 முகூர்த்தங்கள், பகலுக்கு 15 முகூர்த்தங்கள், இரவுக்கு 15 முகூர்த்தங்கள். பகல் என்றால் இந்து மத கணக்கின்படி சூரிய உதயத்திலிருந்து சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் பகல். இது நம்ம நாட்டில் மட்டும்தான் செல்லும், மற்ற நாட்டுக்கெலாம் போனால் 4 மணி நேரம் சூரியன் இருக்கும். சாயங்காலம் அஸ்தமித்த பிறகு சூரியன் உதிக்கும் வரை இருக்கிறது இரவு என்று வைத்திருக்கிறார்கள், ஜாமங்களாக பிரித்திருக்கிறார்கள். பகலுக்கு 4 ஜாமம், இரவுக்கு 4 ஜாமம், ஒரு ஜாமத்துக்கு 3 மணி நேரம், அதெல்லாம் நாளிகை கணக்கு பிரித்து வச்சுருப்பாங்க. அதுபோல் இரவிலே 15 முகூர்த்தங்கள் வைத்திருக்கிறார்கள், அதில் 14வது முகூர்த்தம் தான் பிரம்ம முகூர்த்தம். அதாவது அது டைம் நான் போனதில் நான் சொல்லியிருந்தேன், 4 மறந்துட்டீங்க, 24 இருந்து 5, 11 வரைக்கும் உள்ள 48 நிமிடங்கள், லாஸ்ட் பட் ஃபர்ஸ்ட் முகூர்த்தம் பிஃபோர் த டான், அதான் லாஸ்ட் நாள், அதான் ஒன்று அர்த்தம். ஆகவே கடைசி முகூர்த்தத்துக்கு முந்தின முகூர்த்தம் தான் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த முகூர்த்தத்தினுடைய சிறப்பை குறித்து போன வாரம் நிறைய சொல்லிட்டேன். அது அமாவாசையாக இருந்தாலும் பௌர்ணமியாக இருந்தாலும் அந்த நேரம் நல்ல நேரம், அதை நீங்கள் யோசிக்கவே கூடாது. அது அப்படி ஒரு முகூர்த்தத்தை பிரிச்சாங்க, இரவினுடைய 14வது முகூர்த்தம். அது எப்பேற்பட்ட சனியை முடிச்ச நாளாக இருந்தாலும் அந்த நாளிலே நீங்கள் நல்ல காரியங்களை செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லியிருக்கிறாங்க. இந்த பிரம்ம முகூர்த்தத்தை ருசித்தவர்கள் எல்லாம் திருமணத்தை பிரம்ம முகூர்த்தத்திலே வைப்பாங்க. உதாரணமாக ஒரு அம்மா இன்றைக்கி அழைப்பு கொடுக்கல, வாயிலாவது அழைப்பு கொடுத்துருக்கலாம், ஒரு அம்மா வந்திருக்காங்க, அவங்க பிள்ளைங்களுக்கு அடுத்த மாதம் கல்யாணம், ஏன் சொல்கிறேங்கிறது எனக்கு தெரியல, குளித்தலை சொல்லிட்டீங்களா? இந்த வாரம் திருவிருந்த சிஸ்டர், வாயில சொன்னா கோச்சுக்குவாங்களா? பத்திரிக்கையோட வச்சு கூட சொல்லுவாங்களா? அப்படி கிடையாது. வாங்க ஒரு நிமிஷம் வாங்க. அவங்க இவங்கன்னா என்ன சிஸ்டர், இவங்க பொண்ணுக்கும் கல்யாணம், இவங்க என்ன நினைக்கிறாங்க, டேவிட் என்ன சொன்னா அப்படியே கல்யாணத்துக்கு வந்துருந்தாங்க. அது எத்தனை மணிக்கு? 9:30
அப்படியே என்ன டிஃபனுக்கு வந்துடாதுன்னு அர்த்தம். அது இவங்க சுசிலாம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா, 7 மணிக்கு அதை முடிச்சிருவோம், ஏன்னா 8:30 ஆச்சுன்னா பசி நிறைய ஆயிடும். பரசுராமத்துக்கு சோத்திரம். நான் அடுத்த வாரம் வந்து எல்லாருக்கும் பத்திரிக்கை வைக்கணும்னு இருந்தேன். இந்த வாரம் அக்கா அவங்க வச்சாங்க. நாங்க எப்போதும் 3 பேரும் ஒன்னாவே இருப்போம். அவங்க வீட்டுல மாத்திரம் கல்யாணம் நடக்குது. ஆண்டவரை ஏன்பாடு என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணுமே நினைச்சேன். என் கர்த்தர் என் பொண்ணு கூட கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிருக்கிறோம். இவங்களுக்கு ஜூலை 6 தான், எங்களுக்கு ஜூலை 11. அடுத்த வாரத்துக்கு நான் பத்திரிக்கை கொண்டு வரலான்னு இருந்தேன். இன்னும் பத்திரிக்கை கைக்கு கிடைக்கல. அதனால தான் நான் அடுத்த வாரம் சொல்லலான்றதே. திருவிருந்து அப்புறம் கத்த என் கூட பேசினார், சரி இவங்களோட நாமளும் போய் சொல்லலாமா அப்படின்னு. சரி நான் பேசாமல் உட்காந்துருந்தேன். நீங்களே மன்னிச்சுக்கணும். நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. நிச்சயதார்த்தத்துக்கு அவங்க சீக்கிரமாக வச்சதுனால நான் யாருக்கிட்டையும் சொல்ல முடியல. ஒரு சிலர் வந்தாங்க, கத்தர் ஆசீர்வதிச்சாரு. நாங்கள் எவ்வளவோ நான் அந்த வருஷத்தில் இந்த வருஷம் ஆசீர்வாதத்தை நாங்கன்னு சொல்லி அந்த அதை அனுபவிக்க முடியாத பல சூழ்நிலைகளை நாங்கள் வந்து இருந்தோம். கத்தர் எல்லா தடைகளையும் மாற்றி இந்த வருஷத்துல எல்லாரும் அனுபவிக்கும் போது நீ மாத்திரம் ஏன் நீ தனியா இருக்கிறன்றது போல கத்தர் எனக்கும் அந்த ஆசீர்வாதத்துல பங்கெடுக்கவும் அந்த ஆசீர்வாதத்துல நானும் கடந்து வரவும் என் குடும்பமும் அதை கலந்து கொள்ளவும் கத்தர் உதவி செய்தார். கத்தர் எங்களுக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். நான் வாயிலே சொல்லதுக்கு முடியாது. கத்தர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி. அடுத்த வாரம் கண்டிப்பா நான் வந்து எல்லாருக்கும் பத்திரிக்கை வைக்கிறேன். இந்த நாள்ல நான் உங்களுக்கு நான் சொல்ல முடியாததுக்கு மன்னிக்கணும். கத்தர் சொல்லு. இவங்க 3 பேத்துக்கு நான் வச்ச பேரு மும்மூர்த்திகள். ஒரு பெரிய விஷயம். இவங்களுக்கு இவங்களுடைய பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி இவங்க 2 பேத்துக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னாடி. அப்போ அவங்க பொண்ணுக்கு மேரேஜுக்குரிய அறிகுறி இல்லாமலே இருந்தாங்க. அவங்க அம்மா ரொம்ப வருத்தப்பட்டே இருந்தாங்க, என் பொண்ணுக்கு எப்போ மேரேஜ் ஆகிட்டுனு சொல்லிட்டு. சிஸ்டர் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. குடும்ப சூழ்நிலையில் வேற கொஞ்சம் இடையில அப்படி அப்படின்னு கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமா போயிடுச்சு. ஆனாலும் பாருங்க, கத்தர் பாருங்க, மறக்கலை பாருங்க, மார்கள் ரொம்ப நல்ல தேவன் பாருங்களேன். 3 பேருடைய வந்து அந்த ஒரே மாசத்துல, அந்த ஒரே வாரத்துல, 7 நாளைக்குள்ள அந்த 3 பேருடைய பிள்ளைகளுடைய திருமணத்தையும் தேவன் அற்புதமாய் செய்து வைத்திருக்கிறார், செய்ய போகிறார். கத்தர் பெரியவர். அவங்க பொண்ணோட அவங்களுக்கு பார்த்த மாப்பிள்ள என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரம்ம முகூர்த்தத்துல தான் கல்யாணம் வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ரோசிக்கு வந்து, சாட்சனுடைய பொண்ணுக்கு வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் தான் கல்யாணம் வைக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்கெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு 4:30 to 5:30 எவங்க வருவான், அதனால் கொஞ்சம் தள்ளி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க அந்த நல்ல நேரத்தை அவங்க தள்ளி வச்சுருக்கிறாங்க. உலக பிரகாரமாக அவங்க வாழ்க்கை அவங்க ரசிக்கப்படாமட்டு கல்யாணம் பண்ணதுனால. சரி, அந்த ஆக இந்த பிரம்ம முகூர்த்தத்தினுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், எந்த நாளில் வேண்டுமானாலும் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எந்த காரியத்தை வேண்டுமானாலும் நீங்கள் செய்யலாம் என்பது அவருடைய கருத்து. ஏன் அந்த முகூர்த்தத்துக்கு பேரு பிரம்ம முகூர்த்தம் என்று பேர் வைத்திருக்கிறார்கள் என்றால், பிரம்மனுக்கு 3 அர்த்தங்கள், 3 அர்த்தம் சொல்லலாம், 30 அர்த்தம் கூட சொல்லலாம். அதுல முக்கியமான 3 அர்த்தங்கள் இந்து வேதம் என்ன சொல்கிறதுனா, 1 அறிவு, அறிவுன்னு சொல்றாங்க, நாலேஜ். அப்ப பிரம்ம முகூர்த்தம் என்றால் த டைம் ஆஃப் நாலேஜ் ஆர் த டைம் ஆஃப் ரிசீவிங் த நாலேஜ் அப்படிங்கிறாங்க. அதாவது அறிவின் நேரம் அல்லது அறிவை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நேரம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். 2வது பிரம்மன் என்றால் எங்கும் வியாபித்திருக்கிறவர் என்று ஒரு பொதுவான ஒரு பெயர் இருக்கிற அர்த்தம் இருக்கிறது. அது இந்த இடத்துல ஷூட் ஆகாது. 3வது பொருள் இருக்கிறது என்னவென்றால் த கிரியேட்டர், அதாவது சிருஷ்டிகர். அப்படின்னா த கிரியேட்டர்ஸ் டைம் அப்படின்னு சொல்லப்படுகிற நேரம் அது, அதாவது சிருஷ்டிகரின் நேரம். அதை சரியாக வியாக்கியானம் பண்ணும் பொழுது சிருஷ்டிப்பின் நேரம் என்று அதை மொழிபெயர்க்க வேண்டும். அப்படியானால் அந்த நேரங்களிலே அமர்ந்து, அப்போ அந்த நேரத்தில் உலக மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த நேரத்தில் முதலாவது எழுந்திருக்க வேண்டும். முதலாவது அதான் முக்கியமான விஷயமே. ஏர்லி டு பெட், ஏர்லி டு ரைஸ் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஃபார்முலா வச்சுருக்கிறாங்க. அந்த ஏற்கனவே சொன்னது போல ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வான வேதம், இது இல்லாமல் மனிதனுடைய சுகத்திற்காக ஆயுர்வேதம் என்று ஒரு வேதத்தை எழுதி வச்சிருக்கிறாங்க, மெடிசன். அது சம்மந்தப்பட்டது எல்லாமே அதில் மனுஷன் வியாதி இல்லாமல் இருக்க வேண்டும், பிரச்சனை இல்லாமல் இருக்க வேண்டும், வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னா, அதுக்கு அவங்க சொன்ன அந்த ஆயுர்வேதத்தினுடைய ஆயுர்வேதத்துக்குதான் அந்த பிரம்ம முகூர்த்தங்கிற வேர்டு வருது. அவங்க என்ன சொல்றாங்க, அந்த சீக்கிரட் சரி ஒண்ணு வேணா ஓரத்துல போடு, ஒருத்தன் பிரம்ம முகூர்த்தத்துல எதிர்த்தானா அவனுக்கு வியாதி கிடையாது, அவனுக்கு வறுமை கிடையாது, அவன் முட்டாளா இருக்க மாட்டான் அப்படிங்கிறது அந்த 3 முக்கியமான பிரதானமான காரியத்தை அவர்கள் வைக்கிறார். நமக்கு எந்த முகூர்த்தமா தான் நமக்கு என்னங்கிறீங்களா? ஏன் பெரியவங்க என்றைக்குமே என்ன செய்வாங்க அப்படின்னா, நல்லது சொன்னால் அவங்களுக்கு புரியாது, கெட்டது சொன்னாலும் தெரியாது. இன்னைக்கு 2016 நடக்கிறது,
இன்னைக்கு நான் கேட்டா பாருங்க, அதிகபட்சம் ஒரு 15 பேர்த்த கை தூக்கிலாம் தூக்க மாட்டீங்க. படித்தவங்களுக்கு கூட, படித்தவங்களுக்கும் ஒரு நல்லா படிச்சிருந்தாலும் தெரியல, அதுவும் தெரியாது. இரவிலே ஒரு மரம் எந்த காற்றை சுவாசித்து எந்த காற்றை வெளிவிடுகிறது? இரவிலே மரம், பதில் சொல்ல வேண்டாம், எத்தனை பேருக்கு தெரியும் மட்டும் கை தூக்க சும்மா தெரிஞ்சுக்கலாம். கை தூக்காம அதெல்லாம் பார்த்துக்குவாங்க. செல்லமாமா சொல்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாக்லேட் தரேன், கை கையில் போடுங்க. செல்லமாமா சொல்லுங்க, போகும்போது வாங்கிக்கோங்க சாக்லேட். நல்ல கதா, அப்படி சொல்லக்கூடாது பார்த்தீங்களா. மறுபடியும் கை தூக்குங்க, சாரி மறுபடியும் கை தூக்குங்க. நீ கை தூக்காதமா, நம்ம குத்தி வாங்கிக்கணுமா லட்சுமி கிட்ட. பார்த்தீங்களா எவ்வளோ பேர் பெண்கள் தூக்கினாங்கன்னு பார்த்துக்கோங்க. என் டாக்டர் பொண்ணுக்கு தெரியாதா? டாக்டர் சார், ராஜா சார் சொல்லுங்க. சொல் மகள சரி, எதுக்காக அதை சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ வந்து வந்திருக்கிற எல்லா அம்மா கிட்டையும் போயிட்டு கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் சொன்னால் அவங்களுக்கு புரியுமா? புரியாது. பகலில் நைட்டு படுக்காதானா கேட்பானா? ஆறு 12 மணி நேரம் இங்கே தான் படுத்துருக்கேன், மத்தியானம் நல்லா மூச்சு வாங்கிச்சு, ஏன்னா நைட்டு வந்து வேணாங்கிற அப்படின்னு சொல்லி நோனவட்டம் பேசுவாங்க இல்லைங்களா. அதனால் பெரியவங்க என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, எல்லாத்தையுமே தெய்வத்தின் மேலேயும் பிசாசு மேலேயும் பழி போட்டு அவங்க சில காரியங்களை சொல்லி வச்சுட்டாங்க, அவ்வளோதான் விஷயம். அதை தான் திரும்பி திருத்துறதுக்கு எம்ஜிஆர் மாதிரி வந்து சில கவிஞர்லாம் வந்து நடிகர்லாம் வந்து பாட்டு பாட சொல்லி வேப்பம் மர உச்சியில் நின்று பேயொன்று ஆடு நின்று விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க. பேய் இருக்குன்னு சொன்னாதான் நைட்டு போய் அங்கே படுக்க மாட்டான், பேய் அமுக்குன்னு சொல்லுவான். கரெக்டாக அதே போல் நெஞ்சு அமுக்கி என்ன செஞ்சிருவாங்க, மூச்சுட முடியாது. ஏன்னா நீ சுவாசிக்கிற காற்று அது சுவாசிக்கிறதுனால உனக்கு அந்த சஃபிஷியன்சி பத்தாது, அதனால உடனே மூச்சு முட்டி அவன் செத்துப்பிடுவான். சாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது தாராளமாக. அதனால தான் பெரியவங்க அப்படி சொன்னாங்க, மூச்சு மட்டும் பேய் அடிக்கணும்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதே போல தான் எல்லா காரியமும் அப்படி தான். சரி ரைட் ஓகே. அதே போல இந்த பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்வது என்னன்னா, கடவுளுடைய பெயரை சொல்லி அந்த நேரத்தில் ஒரு மனுஷன் எழுந்திரிச்சு இறைவனிடத்தில் அவன் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பது பெரியவங்க சொல்லி வச்ச மிக முக்கியமான ஒரு கருத்து. ஆகவே அந்த காரியங்களை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இதுக்கு வேதாகமத்திலே கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று போன வாரம் சொன்ன நீதிமொழியில் 8:17, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிப்பேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். சரி, நீதிமொழிகளை பற்றி ஒரு சின்ன ஒரு வார்த்தை சொல்கிறேன். நீதிமொழிகள் வந்து சாலமோன்றதான ஒரு நீதிமொழிகள். அது வள்ளுவர் மாதிரியே, வள்ளுவரும் அந்த செயல் தான் ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு. வள்ளுவர் மாதிரியே தான் அவரும் எழுதியிருப்பார். ஆனால் அவர் வார்த்தையை என்ன என்ன எழுதுவார், 1:45 அவர் அப்படி எழுதலை. ஒரு வாக்கியத்தை ரெண்டாக பிரித்து எழுதுவார். அதில் முதல் பாதி சம்மந்தம் இல்லாத மாதிரி தெரியும், அடுத்த பாதி சம்மந்தம் இல்லாத மாதிரி தெரியும். ஆனால் ரெண்டுக்குமே என்ன இருக்குது, மிகப்பெரிய சம்மந்தம் இருக்கிறது. என்றைக்குமே எங்கே போனாலும் சரி, ஒரு வார்த்தைக்கும் அடுத்த வார்த்தைக்கும் பக்கத்து பக்கத்தில் வந்துச்சுனாலே சம்மந்தம் இருக்குது என்று அர்த்தம். அது எங்கே போனாலும் புரிஞ்சுக்கோங்க. ரைட், அப்போ இதில் பாருங்க, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிப்பேன் பாருங்க. இது ஒரு மாதிரி புரியாத மாதிரி இருக்குது, அப்படி இருக்கும், ஒரு பெரிய விஷயமா இல்லை. அது அதனுடைய தொடர்ச்சி வருது பாருங்க. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிப்பேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். இப்போ என்ன சொல்ல வர்றாரு, இந்த ரெண்டையும் முடிச்சு போடுங்க யாராவது. மாலதி சும்மா தம்கட்ட, ஏதாவது ஒன்று தம்கட்டேன். என்னை சிநேகிக்கிறவர்கள் நான் சிநேகிப்பேன், இது ஒரு வார்த்தை. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் அப்படின்னு சொல்கிறார். சரி, அதுங்க அதிகாலையில் எஞ்சி ஜாம் பண்ணால் தான் அவரை லவ் பண்ணுறோம். அவர் லவ் பண்ணுறவன் காலையில் எஞ்சி ஜாம் பண்ணுவோம். என்னை சிநேகிக்கிறவர்னா என்னன்னு கீழே சொல்கிறார். என்னை சிநேகிக்கிறவர்களை நானும் சிநேகிப்பேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் மேலே உண்மையாகவே அந்த அன்பும் பண்பும் பாசம் இருக்கிறவர்கள் நிச்சயமாகவே ஒரு தூக்கத்தை பாருங்க. எல்லாருக்காகவும் எல்லாரும் தூக்கத்தை தியாகம் பண்ண முடியாது. என்ன பொறுத்தளவு எதை வேணால் தியாகம் பண்ணலாம். தூக்கத்தை தியாகம் பண்ணுறதுக்கு அது அது அன்பு அன்பு இருந்தால் தான் தூக்கத்தை என்ன செய்ய முடியும், தியாகம் பண்ண முடியும். அதுலேயும் முக்கியமாக ஒரு காரியம் சொல்கிறேன், நீங்கள் 8 மணி கூட படுங்க, ஆனால் 4 மணிக்கு ஒரு தூக்கம் உங்களை போட்டு அமுக்கும் பாருங்களேன். அந்த தூக்கத்துக்கு அதனால தான் திருடங்களாம் அந்த 3 to 5லாம் அந்த 4 தான் திருடுறதுக்கு நேரம் வச்சுக்கிறான். உரங்களை வச்சு நெஞ்சில் குத்தினா கூட எந்திரிக்க முடியாத நேரம், அப்படிப்பட்ட நேரம். ஒரு நாள் தான் எஞ்சி பாருங்களேன், 4 மணிக்கு நீங்கள் அலாரம் வச்சு எஞ்சி பாருங்க. ஸ்னூஸ் வச்சுருங்க அலாரத்தில் 5 நிமிஷத்துக்கு. எத்தனை தடவை நீ ஆஃப் பண்ணுற பாரு, கோழி கொக்கரகோன்னு போகும்போது எந்திரிப்பேன்.
எந்திரிக்க முடியாது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, சரி நான் சொல்றேன் காலையில எந்திரின்னு சொன்ன உடனே ஒருத்தங்க எந்திரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து அன்பினுடைய உச்சகட்டம். ஆகவே என்னை நேசிக்கணும்னு நீங்க யாராவது ஆண்டவரை நேசிக்கிறீங்கன்னு யாராவது சொல்றதா இருந்தா நீங்க காலையில எரிஞ்சுக்கோங்க அப்படின்னு இறைவன் சொல்றேன். சரி இருக்கட்டும். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் மத்தியானம் தேடினா கண்டுபிடிக்குமா, கண்டு அவர் வெளியே போயிடுவார், ஆபீஸ் விட்டு வெளியே போயிடுவாரா? அதிகாலையில் என்னை தேடினால் கண்டறிவீர்கள் சொன்னாரு, மத்தியானம் எந்த ஆபீஸ்க்கு போவாருமா ஜீவிதா? அப்புறம் ஏன் காலையில் தேட சொன்னாரு? அமெரிக்காக்கெல்லாம் போகணும் அவரு, உங்களை மாதிரி சாதாரண ஆளான அவரு, நமக்கு அப்பாயின்மெண்ட் காலையில், மத்தியானத்துக்கு அப்பாயின்மெண்ட் யாரு தந்திருக்கிறாரு? அதிகாலையில் நீ தேடுகிறவர்கள் கண்டறிவார்கள். ரைட். இந்த நீதிமொழிகள் எட்டுல வாசிக்கும் பொழுது இங்க அதிகாலையில் நீ தேடுகிறவர்கள் கண்டறிவார்கள் என்று சொன்னது வந்து இறைவன் அல்ல, அது நான் வச்சுக்கோ. இந்த வார்த்தையை சொல்றது வந்து ஞானம் என்கின்ற ஒன்றை ஒரு மனிதனை போல ஒரு உருவகப்படுத்தி அந்த ஞானம் பேசுவதாக அந்த நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரத்திலே வருகிறது. அப்ப அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டறிவார்கள் சொன்னது யார் அப்படின்னா, ஞானம் பேசுவது போல பேசுகிறார். ஆனா கடைசியா முடிக்கும் போது ஆண்டவர் பிரசாதம் போல முடிச்சிடுறாரு. அப்படிங்கிறப்ப இவரு தான் ஞானம், ஞானம் தான் இவருங்கிற மாதிரி கீழே அப்படி ஒரு குழப்ப குழம்பி அப்படி ஒரு கொண்டு போறாரு. நான் அவருக்கு செல்ல பிள்ளையாக இருந்தேன், ஆண்டவர் சிருஷ்டிக்கும் போது நான் கூட இருந்தேன்னு சொல்லும் போது ஞானம் பேசுவது போலவே பேசுறாரு. கடைசியை ஒரு முடிக்கும் போது மாத்திரம் ஆண்டவர் முடிக்கிற மாதிரி ஒரு ஒரு சென்டென்ஸ் முடிப்பார். ரைட். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லும் போது த டைம் ஆஃப் ரிசீவிங் த நாலேஜ் என்று அவங்க சொல்லுவது போல, இப்ப பைபிள்ல இருந்துதான் அது போயிருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து, இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம். இங்கேயும் ஞானம் என்ன சொல்றது, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டறிவார்கள், அதாவது ஞானத்தை கண்டறிவதற்கு சரியான நேரம் அதிகாலை என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இறைவனை கண்டுபிடிப்பதற்கும் நேரம் காலை நேரம் என்று சொல்லப்படுறது. அப்படின்னா மத்தியானம் கண்டுபிடிக்க மாட்டாராங்கிறதுக்கு நான் பார்த்து சொல்றேன். ஆண்டவர் அப்படிப்பட்ட தேவன் அல்ல, அவர் எல்லா நேரத்துக்கும் தேவன். அவர் வந்து God is irrespective of time and seasons சொல்வாங்க. God is irrespective of man, God is irrespective of places. அதாவது மனிதனுக்கு மனிதன் மாறுபடுகிற தேவன் அல்ல, இடத்துக்கு இடம் மாறுபடுகிற தேவன் அல்ல, நேரத்துக்கு நேரம் காலத்துக்கு காலம் மாறுபடுகிறவர் இறைவன் அல்ல. அவர் நேற்றும் இன்றும் என்றும் எந்தெந்தைக்கும் மாறாதவராக அவர் இருக்கிறார். அப்ப இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆங்கிலத்திலே மூல பைபிள் உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கும் போது அதிகாலைங்கிற வார்த்தை பயன்படுத்துவது போல இன்னொரு பதமும் பயன்படுத்தப்படுகிறது. அடிஷனலா ஏர்லி அப்படிங்கிற ஒரே ஒரு வேர்டு பயன்படுத்தப்படுகிறது. அப்படின்னா எப்படி சொல்லலாம், சீக்கிரம், ஒரு சீக்கிரமா இறைவனை தேட வேண்டும் அப்படிங்கிற ஒரு பதத்தை ஒரு வெர்ஷன் பயன்படுத்துறாங்க. சரி, எல்லாத்துக்கும் ஒரே ஒரு அர்த்தம் தான். என்கொயர் ஏர்லி அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் பயன்படுத்துறாங்க. என்கொயர் ஏர்லி, என்கொயருக்கு வராங்கன்னு சொல்ல மாதிரி என்கொயர் ஏர்லி அப்படிங்கிற மாதிரி போறாங்க. சரி, அர்த்தம் என்னன்னு சொல்றேன், சின்ன விஷயம் தான். ஒரு நாள் துவங்குவதற்கு ஆரம்பத்திலேயே அது அதிகாலை. இது என்னதுன்னா, அந்த பிரம்ம முகூர்த்தம்ங்கிறது என்ன அப்படின்னா, அந்த அதிகாலைக்கு முன்னாடி உள்ள முகூர்த்தம். அதிகாலைங்கிறது 15th முகூர்த்தா தான் அதிகாலை. ஆனால் அந்த 14th முகூர்த்தாவிலேயே இந்த 16th முகூர்த்தத்திலே எழும்ப வேண்டும் என்பது அதான் பிரம்ம முகூர்த்தம். அதுக்கும் வேதாகமத்தில் நான் ஒரு ஆலோசனை கொடுத்தேன். நீதிமொழியில் 31 நல்ல மணப்பெண், நல்ல ஒரு பொண்ணு, நல்ல ஒரு குடும்ப பெண் எத்தனை மணிக்கு எழுந்திரிப்பாங்க அப்படின்னா, இருட்டோட எழுந்திரிப்பா அதுங்களா, இருட்டோடன்னு சொல்லும் போதுதான் அந்த பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ள போகுது. அந்த இருட்டோட அதிகாலங்கிறது இங்க அது 15th முகூர்த்தம். அது வந்து ஆரம்பத்திலே போ, அதுக்கு முன்னாடி ஒரு முகூர்த்தத்துக்கு போகுது. சரி, ஆவிக்குரிய பிரகாரம் நான் பேசுவோம். நான் உங்களை பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ள உங்களுக்கு போய் தள்ள விரும்பலை. இதுலேருந்து கத்திர என்ன சொல்ல வராரு என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முதலாவது ஆவிக்குரிய அர்த்தத்தை நான் சொல்லிடுறேன். ஒரு காரியத்தினுடைய துவக்கத்திலேயே இறைவனை கண்டுகொள்ள வேண்டும். இறைவனை கண்டுகொள்வதற்கு ஒரு நேரம் இருக்குமே என்றால், ஒரு காரியத்தினுடைய துவக்கத்திலேயே இறை ஆலோசனையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு என்ன உதாரணம் கொடுத்தாரு பைபிளில் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தத்தில் 30 லட்சம் ஜனங்கள் இருக்கும்பொழுது அவங்களுக்கு சாப்பாடு எங்கேருந்து வந்துச்சுன்னா, வானத்திலேருந்து வந்துச்சு. ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும் பாலைவனம். சூரியன் அஸ்தமிச்சிருச்சுன்னா, சூரிய வெப்பம் பட்ட அந்த வெப்பம் உரிக்கிறதுக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த அந்த இது வந்தோடனே அது அப்படியே மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு, சூரியன் உதிக்கும் முன்பதாகவே அந்த ஆகாரத்தை பொறிக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்றாரு. சரி, அப்படின்னா என்ன, ஒன்று இல்லை, மன்னா என்பது இறைவனுடைய வார்த்தை, இறைவனுடைய ஆலோசனை. அப்ப இறைவனுடைய ஆலோசனை எப்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், சூரியன் என்றால் வெயில் என்றால் சோதனையை காட்டுகிறது,
அப்ப பிரச்சனை சோதனை வருவதற்கு முன்பதாகவே இறைவனுடைய வார்த்தையை எவன் ஒருவன் கேட்டு பெற்றுக் கொள்கிறானோ அவன் ஒருவன் அந்த சோதனையை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது அதனுடைய ஆவிக்குரிய பொருள். எந்த ஒரு நல்ல கவனிச்சாங்க, எந்த ஒரு காரியத்திலையும் பிரச்சனை வந்த பிறகு கடவுள்கிட்ட போய் நான் என்ன செய்யுதுன்னு கேட்கவே கூடாது. ஒரு பிரச்சனை ஒரு பேச்சு எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவரே உமக்கு சித்தமானால்தான் இந்த இந்த காரியம் நடக்கணும் இல்லைன்னா நடக்கக்கூடாது என்று நீங்கள் அர்ப்பணித்து ஜபிக்காவிட்டால் இறைவனுடைய ஆலோசனை உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா நீங்க சொந்தமா மாட்டிட்டு முடிச்சுக்குவீங்க. பிரச்சனை வந்த பிறகு கடவுளே நீ காப்பாத்துனா உதாரணம் சொல்றேன், கல்யாணத்துக்கு முன்னாடி கேட்டா கத்தர் பண்ணு பண்ண வேணாம் பாரு, உதாரணத்துக்காக சொல்ல வரேன், தப்பா அப்பா நினைச்சுக்காதீங்க. இப்ப ரெண்டு வீட்டுக்கும் பேசியாச்சு, இப்ப வந்து கல்யாணத்தை நிறுத்துன்னு சொன்னா இங்க உட்காந்துருக்கு யாருக்கு தைரியம் இருக்குது? இப்படி வச்ச பிறகு ஒரு காரியங்கள் நடக்கும் முன்பதாகவே நீங்கள் இறை ஆலோசனையை நீங்கள் கட்டாயமாக கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பது அது மிக முக்கியமான கருத்து. எல்லா விஷயத்திலையும் நான் சொல்றேன். உதாரணமா என் காலில் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி டூ வீலர்ல இருந்து கீழே விழுந்து காலில் காயம் வந்துருச்சு. காயம்பட்ட நாள்ல இருந்து இது வரைக்கும் இன்னைக்கு வரைக்குமே நான் வீட்டில் 5 நிமிஷம் உட்காரல, 5 நிமிஷம் கூட என் வீட்டில் உட்காந்து கால் நீட்டி நான் உட்காரவே இல்லை. நைட்டு 10 மணிக்கு நான் படுக்கும்போது கால் நீட்டினதோட சரி, அதுக்கப்புறம் கால் நீட்டி எனக்கு கால் வலிக்குது, கால் ஊன முடியல, அந்த அளவுக்கு கால் வலிச்சுக்கிட்டே இருக்குது. டாக்டர்கிட்ட போய் இன்ஜெக்ஷன் பண்ணதுக்கு நேரம் கிடையாது. 10ஆம் கிளாஸ் படித்த கம்ப்யூட்டரை கொண்டு வந்து இணைஞ்சிருக்கேன். காலில் டெய்லி என் மனைவியினுடைய ஆலோசனை பிறல கட்டு கட்டிட்டு ஊசி போட்டுட்டு போகிறாங்க. கடைசியில் அவன் ஏதோ இப்போ நம்ம வீடு பெருசாக இருக்குன்னு நினச்சிட்டு கொஞ்சம் காசு இருக்கலான்னு பார்த்து என்ன நினச்சி வரதில்லை. 10 கட்டு போட்டாச்சு, 1000 ரூபா போயிடுச்சு. அப்படியே சும்மா பொல 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 பொலன்னு சீதா பழம் மாதிரி அப்படியே வெள்ளை வெளையேறு வெள்ளை வெளையேறு பொங்கிக்கிட்டு வருது. என்ன சார்னா இது சீலானா சீல் இல்லைங்க, அது அப்படிதான் இருக்கும் சரியாக போடும் அப்படிதான் இருக்கும் சரியாக போடுன்னு டெய்லி கட்டு டெய்லி இத்த சோடு வீக்கம் யானைக்கால் வியாதி அந்த மாதிரி தூக்கம் தூக்கிட்டு தூக்கவே முடியல காலை, அவ்வளோ வேதனை சரி இருக்கும். கடைசியாக முந்தானதுன்னு டைம் இல்லை, திருச்சிக்கு போயிட்டு வந்துட்டு கடைசியாக ஏனியம் என்ன செஞ்சாங்க, இதுக்கு மேலே விட நீ ஆராதனையே நடத்த முடியாது, நீங்கள் பேசாமல் போயிட்டு ஒரு டாக்டர்கிட்ட போய் பார்த்தனா சொல்லிட்டு சுஷிலா சிஸ்டர் எல்லாம் என்னை குண்டு கட்டாக தூக்கி விக்கி வர சொல்லி காரில் தூக்கி போட்டு கொண்டு போய் போனால் ஒரு டாக்டர்கிட்ட போய் சரி நான் க்யூவில் நிற்க முடியாது பேர் கொடுத்துருங்கன்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு அறிவாளிகிட்ட போய் பேர் கொடுக்க சொன்னால் அவர் பேரெல்லாம் வாங்க மாட்டாங்க 8 மணிக்குள்ள வர சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவர் என்கிட்ட என்ன சொல்லிட்டாரு, 8 மணிக்கு மேல வர சொல்றாங்கன்னு சொல்றேன். நான் 8:30க்கு போறேன், நான் 8:30க்கு போறேன் சரி, இப்போ 8 மணிக்கு டாக்டர் வந்தா 9 மணிக்கு இருப்பாங்கன்னு நான் 8:30க்கு போறேன். போனா கதவை சாத்திட்டு வாட்ச்மேன் உட்காந்துட்டு இருக்கான் நைட் எல்லாம் போட்டு. சரி ஆனா விடிஞ்சு இப்படி இதுக்காக இப்படியான்னு சொல்லிட்டு சரி ரிட்டர்ன் வரும்போது சரி இன்னொரு டாக்டரை பாக்கலாம், அந்த டாக்டரும் கூட்டிட்டு போயிட்டாரு. அங்கேயும் மறுபடியும் கம்பவுண்டர், சேம் கம்பவுண்டர்னா வேற கம்பவுண்டர் ஆனா ரேங்க் ஒன்று தான். உட்கார வச்சு காலை எல்லாம் ஒரு மறுபடியும் தொடச்சி ஒரு கட்டு போட்டு ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணி வீட்டுக்கு அமைச்சு அடுத்த நாள் காலைல பார்த்தா 90% வலி குறைஞ்சி போச்சு. பார்த்துக்கோங்க இந்த கால், அதுக்கப்புறம் கார் ஓட்டினா கால் வலியில் ஒரு கங்காவதி இல்லை. இந்த கால் வலிக்கிறதுனால 3 நாளைக்கு 3 ஆக்டிவ் டிரைவரை போட்டு 600 ரூபா 700 ரூபா செலவு பண்ணிட்டு நான் டிரைவரை போட்டு போட்டுட்டு போகிறேன். இப்போ அதுவும் என் செலவோட கணக்கில் தான் அதுக்காக செலவு வரேன், அதுவும் என் செலவாகிட்டு தான். இவங்களுக்கு செலவு பண்ணது செலவாகிட்டு தான், மாத்திரை வாங்கினதும் செலவாகிட்டு தான். அப்போ யோசிச்சு பார்த்தேன், இந்த சின்ன பொண்ணுக்கு என் கையை விட்டு 4000 ரூபா 5000 ரூபா போயிடுச்சாண்டவரே. நான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஒரு சின்ன காயம் இதுக்கு போய் 4000 ரூபா என் கையை விட்டு போயிடுச்சாண்டவரே. இதை முத நாளே செஞ்சிருந்தேன்னா அடுத்த நாளே ஃபுட்பால் விளையாட போயிருப்பேன். அதை 10 நாள் கழிச்சு எனக்கு கைமில்ல 2வது பிரச்சனை அப்படி ஆயிடுச்சு. சரி அப்போ ஆண்டர் என்ன சொன்னார்னா, இதாப்பா அதனால மற்றவனுக்கு பண்ண பிரச்சனை தான் கத்துற எனக்கு பண்ணார். ஒரு பிரச்சனை வந்துருச்சு ரைட்டு, ஒரு 50 ரூபா 100 ரூபா காணிக்கை எடுத்து வச்சு ஆண்டவரே இந்த பிரச்சனைக்காக எனக்கு சீக்கிரமாக சுகம் கொடுங்க. மொதல் சுகம் கொடுக்கணும், சீக்கிரமாக கொடுக்கணும், பணம் வரையும் ஆகக்கூடாது, நேரம் வரையும் ஆகக்கூடாது. வச்சு நம்ம ஏன் கத்தட்ட நம்ம ஒரு சின்ன காணிக்கை எடுத்து வச்சுட்டு ஜெபம் பண்ணக்கூடாது, கட்டாயமாக பண்ணணும். நான் வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு சுசிலா மடத்தை எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமாக தீவிரமாகவே பணத்துக்கு அலைஞ்சிட்டு இருக்காங்க திருமண விஷயத்திற்காக. சுப்ளிச்சிமக்கா பாஸ் பண்ணிட்டாங்க, சுசிலாமா அட்டம் அடிச்சிட்டு இருக்கிறாங்க, அடி இது கலங்கிட்டு இருக்குது. நான் எப்போ கேட்டாலும் தந்துருவார் கத்தர் கத்தர் தந்துருவோம்னு சொல்லிகிட்டே தான் இருந்தாங்களே ஒழிய 6ஆம் தேதி கல்யாணம் பணம் வரல. அப்போ நான் பார்த்தேன், என்னடா பெரிய வம்பா போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு போன ஞாயிற்றுக்கிழமை நான் சொன்னேன், அம்மா
ஒரு காணிக்கை எடுத்து வச்சு ஜெபம் பண்ணிக்கலாமா லோன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கப்புறம் தான் சொல்லியிருக்கேன், கத்தட்ட சொல்லியிருக்கேன், நாங்கள் அதை சொல்கிறது போடுறதுலாம் அப்புறம் முத பண்ணாது காணி கொடுத்துரு அப்படின்னு சொன்னேன். வந்து போன ஞாயிற்றுக்கிழமை வந்து 1000 கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு போனாங்க போன வாரம் வந்துருச்சு அந்த பிரச்சனை முடிஞ்சதுலாம். அந்த போன எங்கேயும் எதிர்பாராத சூழ்நிலையில் என்ன கிடச்சிருச்சு, நான் சொல்கிறேன் பணம் மேட்டர் இல்லை, நான் தெய்வத்துக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நீங்கள் கொடுத்தீங்களா. சுப்லட்சுமியாக்கா சேல எடுக்க போனாங்க, நான் என்ன கேட்டேன் ஒரு 100 ரூபா இருந்தால் காணி கொடுக்காங்க, இப்படி எங்கேயாவது பாசி பார்த்துருக்கீங்களா. சேலை எடுக்க போகிறீங்கம்மா பட்டு சேலை ரொம்ப மொத்தமாக ஒரு 50,000 பில்லு வரப்போதும், 30,000 வரப்போதோ, 40,000 வரப்போதோ, 50,000 வரப்போதோ. இவங்க போய் சேலை எடுக்கிறாங்க ஒரு 5,000 எடுக்கிறாங்க, சரி 25,000 சேலை பொண்ணுக்கு பிடிச்சிருக்குது எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு என்ன செய்ய போறீங்க. ஒரு வார்த்தைக்கு சொல்லுறேன் நம்ம பட்ஜெட் சொல்கிறோம், அங்கே போய் சாரதாஸில் அதே சேலை 30,000 ரூபா, பட்டு சேலைலாம் வெளியே எடுக்காதீங்க நெய்யர் இடத்துல போய் எடுங்க, என்னை கேட்டுட்டு எடுங்க முடிஞ்சா எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். அங்கே கடைசியாக நல்ல விலைக்கு நல்ல தரமான சேலையை அவங்க எடுத்தாங்க. அப்போ எத்தனையோ காசு எங்கேயோ செலவாக போகுது, அந்த செலவாகிறதுக்கு முன்னாடி நம்ம இறைவனுக்கு என்ன செய்யணும், விசுவாசத்திலே ஒரு நல்ல சின்ன காணிக்கையாக நன்றி காணிக்கை நம்ம என்ன செய்யணும், எடுத்து வச்சிடணும். நிலம் விற்றாலும் சரி, வண்டி விற்க போனாலும் சரி, வீடு பார்க்க போனாலும் சரி, நான் வார வாரம் மைக் பிடிச்சி ஒவ்வொருத்தருக்காக பேர் சொல்லிட்டு இருக்க முடியாது. இறைவனுக்கு செய்ய வேண்டிய கணம் இருக்கிறது, இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை இருக்கிறது, புரியுதுங்களா. என்னைக்கு ஒரு மாசமான பொண்ணு முழுகாமல் இருக்கிறான்னு டாக்டர் சொல்கிறாங்களோ முதல் செய்தி புருஷனுக்கு போகக்கூடாது, பொண்டாடிக்கு தெரிஞ்சால் புருஷனுக்கு சொல்லக்கூடாது, புருஷனுக்கு தெரிஞ்சால் பொண்டாடி சொல்லக்கூடாது, முதல் ஊழியக்காரனுக்கு சொல்லணும். உங்கள் நல்லதுக்கு நான் சொல்கிறேன், சொல்லி ஒரு நல்ல காணிக்கு அங்கேயே எடுத்து வச்சுக்கணும். அதுவும் நல்லது தான் சொல்கிறேன், அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு ஆஸ்பத்திரிக்கு போக போகிறீங்க, எல்லா ஒரு செலவு உங்கள் கை உங்கள் கையை விட்டு ஒரு செலவு ஆக போகுதுன்னா அதுக்கு முன்னாடியே நீங்கள் சின்னதாக என்ன செய்யணும், நீங்கள் ஆண்டவருக்கு ஒரு நல்ல ஒரு சின்ன காணிக்கை நீங்கள் எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஜெபம் மட்டும் போங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், ஜெபத்தோடு தேவனை முன்னே வைத்து விட்டு பின்னே செல்லுங்கள். அதான் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டறிவார்கள், ஒரு பிரச்சனையினுடைய எல்லா துவக்கத்திலையுமே அதை வச்சுருந்தேன். உதாரணமாக அது என்னது, ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணும்போது ஒரு ஹோமம் பண்ணுவாங்க, அந்த ஹோமம் பேர் என்னங்க சொல்லுமா, செல்லு செல்லி அம்மா ஒன்றுமே தெரியாதா, கணபதி ஹோமம். கணபதினா யாரு, பக்கத்துக்கு கணபதியா பண்றது ஐயர், அம்மா தப்பா சொல்ல, கணபதி யாருன்னு கேட்டேன் விநாயகர். ஏன் அவங்க அப்பா சிவபுரம் சத்து கம்மியா, ஏன் எந்த கடை திறந்தாலும் எந்த வீடு கட்டினாலும் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் ஏன் பிள்ளையாரம் முன்ன வச்சு பின்னாடி போறாங்க, ஏன் முருகப்பெருமான் வைக்கல வந்து அரியூஸ் கொழுந்தாச்சே, இவர் தொப்பையை வச்சுட்டு உனக்கு எப்போ ஹெல்ப் பண்ண வருவாரு, இன்னைக்கு விட்டா நாளைக்கு தானே வருவாரு, அவரே வைக்க சொன்னாரு. அதாவது அந்த காலத்தில் இறைவனுக்கு வைத்த எல்லா பெயருமே காரண பெயர் அல்லது தொழில் பெயர், டாக்டர், இன்ஜினியர், கேட் கீப்பர், வால் கீப்பர், விக்கெட் கீப்பர், வாட்ச்மேன் அப்படிங்கிறது போல இதெல்லாம் ஒரு காரண பெயர். சிவம் என்றால் அன்பு, சிவன் என்றால் அன்புள்ளவன், ஸ்ரீராம் என்றால் உண்மையுள்ளவன், விஷ்ணு என்றால் ஆசீர்வதிப்பவன், நாராயணன் என்றால் நடத்தி செல்பவன், கடவுள் என்றால் கடந்தும் உள்ளேயும் இருக்கிறவர், ஆண்டவன் என்றால் ஆளுகை செய்கிறவர், இறைவன் என்றால் இறைஞ்சு நிற்பவன், இப்படிலாம் வருது. விநாயகன் என்றால் என்ன பொருள் என்றால் வினைகளை தீர்க்கக்கூடியவன். நான் கற்பனை பண்ணலாம் சொல்ல, விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேல முகத்தோனே ஞான முதல்வனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே அப்படின்னு பாடுறாங்க. அப்ப விநாயகன் என்றால் வினைகளை தீர்க்கக்கூடியவன். அப்ப என்ன பெரியவங்க வைக்கிறாங்கன்னா ஒரு காரியத்தை ஆரம்பிக்க போறீங்க, இந்த காரியத்தில் நல்லது நடக்கலாம், கெட்டது நடக்கலாம், தடைகள் வரலாம், இதெல்லாம் நீங்கள் தாண்டி வரணும் அப்படின்னா உங்களுக்கு இறைவனுடைய அருள் உங்களுக்கு தேவை. அதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு வினைகளை தீர்க்கக்கூடியனே ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பேர் விநாயகர். அப்படின்னு டிபார்ட்மெண்ட்லாம் பிரித்து அந்த டிபார்ட்மெண்ட் அவர் கையில் கொடுத்து நீங்கள் அவரை முன்ன வச்சு நீங்கள் பின்னாடி போங்க அப்படிங்கிறதுக்காக அவரை வச்சாங்க. சரி, பர்பஸ் என்னங்க, ஆண்டவனை முன்னே வைத்து பின்னே செல்ல வேண்டும், இதுதான் விஷயம். ஏன் நம்ம ஏன் ஆண்டவரை முன்ன வச்சு பின்ன போக மாட்டேங்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. இது அவங்க கெட்டியா பிடிச்சிக்கிட்டாங்க, நம்ம அதை கெட்டியா பிடித்து கொள்ளவில்லை, அதான் விஷயம். அவங்கெல்லாம் கரெக்டா அவங்க எப்படி செய்யணுமோ அதை கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை அவர்கள் கொடுக்கிறார்கள். நமக்கு தான் ரொம்ப அதிக பிரச்சனை மாதிரி நம்ம கடவுளை தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமேங்கிற அந்த ஆணவத்துல நாம் இறைவனை கீழே வைக்கிறோம். ஆண்டவனை எந்த நேரத்திலுமே தயவுசெய்து நீங்க முன்ன வச்சு அவரை பின்ன செல்ல போங்க. சரி, ரைட். அது மாத்திரமல்ல,
சங்கீதம் 147 பத்தில் வாசிக்க வேண்டாம், நான் வாசி சொல்லுங்க வாசா போதும். கர்த்தர் வந்து என்ன செய்வாராம், வீரனுடைய கால்களையும் புதரனுடைய பலத்திலும் பிரியப்படாராம், ஆனால் கர்த்தருக்கு பயந்து அவர் கிருபைக்கு காத்திருக்கிறவர் மீது பிரியமா இருப்பார். அப்ப கிருபைக்கு காத்திருத்தல் என்றால் என்னங்க அர்த்தம்? கிருபைக்கு காத்திருத்தல் அப்படின்னா சரி, கிருபைக்கு காத்திருக்கோம், அவர் கிருபை தராரு, கிருபையை நமக்கு ஒன்றும் புரியாத மாதிரி இருக்குது, அவருடைய ஆவிக்குரிய பலனாக இருக்கலாம், சரி ஒன்று இருக்கட்டும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், அவர்கிட்ட ஒரு காரியம் கேட்குறீங்க, அந்த ஆன்சர் வர வரைக்கும் காத்திருங்க. ஒரு ஜபம் பண்ணுறோம், அந்த ஜபம் அந்த ஜபத்துக்கு தேவன் பதிலளிக்கிற வரைக்கும் உன்னுடைய மண்டையை போட்டு ஒழுக்கில் உற்றாத, உன் சுயஞானத்தில் வேலை செஞ்சிடாதன்னு அர்த்தம். நீ அவசரப்பட்டு மாம்சீகமாக ஒரு காரியத்தை செஞ்சிடாத, நீ சொல்லியிருக்கிற ஆண்டவர்கிட்ட அவர் செய்வார், ஒரு காரியத்தை கேட்டிருக்கிற அவர் பதில் தருவார். அதுக்குள்ள நீ ஏதாவது அவசரப்பட்டனா காரியம் கட்டு போயிடும். அதனால அவர் கிருபிக்கு காத்துரு என்று கர்த்தர் சொல்றார். நீ கேட்டிருக்கிற அது நிச்சயமா நடக்கும். அந்த கிருபிக்கு காத்துருங்க, அவருடைய வார்த்தைக்கு காத்துருங்க, அவருடைய ஆலோசனைக்கு காத்துருங்க அப்படிங்கறதுதான் முக்கியமான விஷயம். அதனால தேவனுடைய ஆலோசனைக்கு, போன வாரத்துல 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு மாப்பிள்ளை வந்தாரு நம்ம சபையிலிருக்கு, ஒரு பொண்ணை பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா அந்த பையன் எனக்கு கிட்ட ஒரு 2 வருஷம் 3 வருஷமா தெரியும், நல்ல பையன், 20,000 சம்பாதிக்கிறான், அற்புதமான பையன், ஊழியத்துக்கு அழைப்பு, ஆள் கருப்பை வழியே பசங்காட்டியா இருப்பான், ரெப்ரசன்டேட்டிவ் வேலை செஞ்சிருக்கு அப்படியே சரின்னு சொல்லிட்டு பார்க்க போனா மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுல எல்லாத்தையுமே பிடிச்சி போச்சு, பார்க்காத அவங்க அம்மா அப்பா கலந்துச்சு, பொண்ணு மாப்பிள்ளைய பிடிச்சி போச்சு. பொண்ணு உடனே சொல்லிடுச்சு, எனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சி போச்சு, நீங்க என்ன வேணா செய்யுங்க பாஸ், எனக்கு ஏற்பாடு பண்ணுங்கட்டு. அந்த அம்மா பஸ் ஏறிச்சு, நான் சொன்னேன் அம்மா உனக்கு பிடிச்சிச்சு, கடவுளுக்கு பிடிச்சிச்சான்னு கேட்டு எனக்கு நாளைக்கு போன் பண்ணி சொல்லு அப்படின்னு. 24 மணி நேரம் உங்களுக்கு நான் சொல்றேன், 24 மணி நேரம் கத்துறதுக்கு டைம் கொடுங்க. இது ஒரு வாழ்க்கை பிரச்சனை, அதனால 5 நிமிஷத்துக்குள்ள பேசினாலும் கத்தர் பேசிடுவார். ஒருத்தர் வீட்டுக்கு வெளியே உட்காந்துட்டு இருக்கிறாரு, கவனிச்சுக்கோங்க, உடனே பணம் போடுங்கிறாரு, சீட்டு பணத்தை உடனே போட்டவன ஏதோ ஒரு 100 ரூபாய் ஆகட்டும், 500 ரூபா ஆகட்டும், ஒரு 1000 ரூபா ஆகட்டும், நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா உடனே 5 நிமிஷத்துக்குள்ள எப்படி ஆடுவிட்டு பதில் கேட்க முடியும்? சரி உட்காந்து டீ போட்டு ரெண்டு வீட்டுக்குள்ள போங்களேன், நின்று ஜவம் மட்டும் வேலையை செய்யுங்க. நீங்க ஜவம் பண்ணிட்டு நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே கண்ணாடி நம்ம கீழே உடையும், அடுப்பு பால் போங்கும், ஏதோ ஒரு காரியம் நடக்கும், அப்படியே நீங்க புரிஞ்சுக்கலாம், தாராளமாக கொஞ்சம் ஒரு கால் தடுக்கும், என்ன கர்த்தர் நிச்சயமாக இடைப்படுவார். நீங்கள் அந்த காரியம் செய்யக்கூடாதுன்னு இறைவன் விரும்பினால் அந்த காரியத்தை இறைவன் செய்ய விட மாட்டார், செய்ய விடக்கூடாது. அது இறைவனுடைய கடமை, அது அவருடைய டியூட்டி. அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கும்போது அவர் செய்வார். 1 நிமிஷத்துலையும் 24 பேச முடியும், 1 நாள்லையும் 24 பேச முடியும். சரி, இப்போ 1 நாள் நீங்கள் டைம் கொடுத்து கொடுமான்னு சொன்னேன், ஆனால் இந்த பொண்ணு திருச்சி துறையூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அண்ணா சாலையில் இறங்குற வரைக்கும் அதிகபட்சமாக 1 மணி நேரம் 1:05 பிரைவேட் பஸ்ஸில் போனோம், அன்னைக்கு 2.5 மணி நேரம் ஆச்சு. ஏமான்னு கேட்டால் 2 தடவை பிரேக் ஒயர் கட் ஆயிடுச்சுங்க, அதை சரி பண்ணி கொண்டு போயிடுறதுக்கு 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. அப்போ வேற என்ன ஆண்டவர் மட்டும் பேசினாருங்க, இந்த 2 தடவை பிரேக் அந்தது தாங்க பேசினார், வேற ஒன்றும் பேசல. சரிங்க, அந்தது பிரேக் ஒயர் இல்லை, அற போகிறது தாலியாக ஒரு வேலை இருக்கலாம் தெரியாது, அதனால கத்தர் வேணான்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் அந்த பையனும் சரியான பதில் எங்ககிட்ட தரல, அது அடுத்த பிரச்சனை. ஆனால் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்ல வரேன், இறைவன் நிச்சயமாகவே உங்ககிட்ட மாத்திரமல்ல உலகத்தாங்கட்டியும் கர்த்தர் பேசுவார், ஏன்னா அவருடைய பிள்ளைங்க அவங்களாம். நீங்கள் தேவனுடைய விருப்பத்தை கேட்காமல் நீங்கள் செய்யவே கூடாது. துறையூர் விசுவாசி, அது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கிருஷ்ணாபுரம், அதில் பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு ஓகே, ரெண்டு பேத்துக்கும் பிடிச்சி போச்சு, கிட்டத்தட்ட நிச்சயம் வரைக்கும் வந்துட்டாங்க. அந்த மாப்பிள்ளையோட அப்பா அவங்க அண்ணங்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நிச்சயதார்த்தம் வைக்கலாம் இருக்கேன், என்னைக்கு நான் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபார்மாலிட்டி கேட்க போயிருக்கிறார். கேட்க போனதுக்கு அவருக்கு என்ன புது பழக்கம், அவங்கெல்லாம் கோயிலுக்கு வந்துட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக, அதனால அது அதை மறந்துட்டாங்களா என்னன்னு தெரில, என்ன புது பழக்கம், நம்ம கோத்திரத்துலேயே அப்படி இல்லையா, நம்ம ஜாதியில் அப்படி கிடையாதுப்பா, என்னப்பா நீ புதுசு புதுசு தப்புன்ற, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயக்காட்டுக்கு போகிறாங்க. அங்கே தான் சகுனம் கேட்பாங்களாம் சாமி கிட்டே, ஏதோ ஒரு பறவை வந்து ரவுண்ட் அடிக்கணுமா, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்து பார்த்துருக்காங்க, ரவுண்ட் அடிக்கவே இல்லை. அவங்க அண்ணன் சொல்லிட்டாரு, அப்பா பருந்தா, ஏதோ பருந்தோ ஏதோ ஒன்று ரவுண்ட் அடிக்கணுமா, அது அடிக்கலை. இவர் சொல்லிட்டாரு, தம்பி இந்த கல்யாணத்தை நீ பண்ணக்கூடாதுப்பா, நம்ம சாமி உத்தரவு கொடுக்கல, அண்ணன் எல்லாம் பேசிட்டேன், நீ பேசிட்டா எனக்கு என்னப்பா, இந்த கல்யாணத்தை நீ வச்சா உனக்கு எனக்கு உறவு இல்லை. அவங்க சொல்கிறாங்க உனக்கு எனக்கு, ஏன்னா அது சாமி ஒத்துக்காத நான் ஒத்துக்கூடாது, அவங்க சொல்கிறாங்க உன்னுடைய பாதிப்பு எனக்கும் வரும், அதனால் நான் எனக்கு உனக்கு என் உறவு வந்து போச்சுன்னு நிம்மி பண்ணு, நான் வேணான்னு சொல்லல, ஆனால் உனக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டார் அவர். எதுக்கு சொல்ல வரேன்னா, அவங்க பாருங்க உலக மனுஷங்க தான், அவங்க எப்படிலாம் இருக்கிறாங்க,
சந்தனகடத்தில் வீரப்பன்னா சிக்காம போனதுக்கெல்லாம் காரணம் நக்கீரர்கள் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி பேப்பர்ல பேட்டி போட்டிருந்தாங்க. சோழி போட்டு பார்ப்பான், சகனம் பார்ப்பான், இலை ஆசியாரத்தை வச்சு கூட சொல்லிடுவான். ஒரு இலை மாத்தியா செஞ்சா கூட அவன் சொல்லுவான். அவனுக்கு யாருமே தகவல் கொடுக்க வேணாம், இவங்க தம்பி தான் அந்த பிடிக்கிறதுக்கு போவாங்க வந்து கலக்கறையா சொல்லுவான். அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்குமா, குழம்பு கொதிச்சுட்டு இருக்குமா, ஆள் இருக்க மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அர்த்தம் தெரியல. அஞ்சு நிமிஷத்துக்குள்ள எஸ்கேப் தானே அர்த்தம். அஞ்சு நிமிஷத்துக்குள்ள எஸ்கேப் ஆனா அவனுக்கு செய்தி சொன்னது யாரு? செய்தி சொன்னவன் ஏற்கனவே சொல்லியிருப்பான் இல்லையா? அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி உனக்கு செய்தி சொன்னது யாரு? அப்படின்னா இவன் மட்டும் இருக்கிற பிரசனகரத்தை கூட பிடிச்சி பார்த்துருக்காங்க, இவனை பிடிக்க முடியல சந்தனகரத்தில் வீரப்பனை. அதுக்கு அவன் கொடுத்த பேப்பர்ல பகிரங்கமான பேட்டி, என் சாமி எனக்கு இருக்கிறவரை நீ யாரும் பிடிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கான். அவன் சொன்ன பதில் உட்காந்து கேட்பான் நான் சாமி கிட்ட, சாமி இன்னைக்கு ஏன்னா அவன் தொழில் மோசமான தொழில், இன்னைக்கு வியாபாரத்துக்கு வரானே இவன் ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு கேட்பானா. கடைசியா சாமி சொல்லுமா, அது டூப்ளிகேட்டுக்குமா, நான் படித்ததை மட்டும் சொல்றேன். மூணாவது கார்ல ஒருத்தன் வருவான் டிரைவர் சீட்ல இறங்கி, அவன் தான் உன்னை பிடிக்க வர பெரிய ஆபீசரு, போட் தலைவர்னு சொல்லுமா சாமி. கரெக்டா நின்றுட்டு மூணாவது கார்ல டிரைவர் சீட் என்ன சுற்றுவானா அவன் தான் ஆபீசரா இருப்பான். கரெக்டா அவன் சாமி சொல்லிடும். இப்ப செலமாமா யோசிக்கிறது, அந்த அந்த சாமி பேர் சொன்னா கூட நான் போயிட்டு வந்துடுவானே. இவ்வளவு நல்லா சொல்லாம இப்ப சொல்றாரு பாரு பாஸ். சரி கவனிப்போம். அப்போ சரி, அது நமக்கு மேட்டர் இல்லை. நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, தயவு செய்து உங்களுடைய எல்லா காரியத்திலையும் ஆண்டவரை முன்ன வச்சு நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் பின்ன போங்க, அவருடைய வார்த்தைக்காக பதிலுக்காக காத்திருங்கள். ஒரு நல்ல ஒரு திறந்த மனம் வேணும் ஆண்டவர்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி, ஒரு திறந்த மனம் வேணும். ஆண்டவரை வேண்டான்னு சொன்னால் நீங்கள் வேண்டான்னு சொல்கிறதுக்கு தைரியம் இருக்குதா? இல்லைன்னா அவர் பேச மாட்டார், அவர் பேச முடியாது. உன் இறுதியம் தாங்கிக்கிறதுக்கு தான் கத்தர் லேட் பண்ணுறார். ஒன்றும் இல்லை, நம்ம அம்மாவுக்கு நல்ல சாவு கிடைக்கும். ஏன் இழுத்துட்டு சாவுறாங்க தெரியுமா? நீங்கள் உங்கள் அம்மா மேலே பாசம் வச்சுருந்தீங்கன்னா, யார் மேலே பாசம் வச்சுருந்தீங்களோ அவங்க இழுத்துட்டு தான் சாவாங்க. ஏன்னு கேளுங்க, இது ஏன் கணக்கு தயசு தப்பான்னு செய்யுது, கடவுள் கணக்கு இல்லை. ஏன்னா அவங்க டக்குன்னு செத்துட்டு அவங்க மனசு என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து 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 வச்சு இவ்வளோ கஷ்டம் படக்கூடாது, எங்கள் அம்மாவை எடுத்துக்கோ ஆண்டவரே அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு ஆண்டவனுடைய அறிவுங்க அதெல்லாம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவனுக்கு உசுர டக்குன்னு தெரியாதா? நல்லா அடிக்கும் தெரியும். உன் மனசு ஜீர்ணிக்கிறது தான் அந்த டைம் தராது. அந்த உயிர் போகிறதுக்கு டக்குன்னு போச்சுன்னா உயிர் தாங்க முடியல பத்தியா? அதனால் வந்து அந்த கஷ்டத்தெல்லாம் பட வச்சு உன் கண்ணால் பார்க்க வச்சு, ஐயோ இவங்க இருக்கிறதோட போகிறது நல்லதுன்னு உன்னையே உன் மனசுக்குள்ளேயே சிந்திக்க வச்சு அந்த உயிரை தூக்குறது. மற்றபடி பாசமாக யாரும் இல்லைன்னா அவன் நல்லபடியாக செத்துவிடுவான். ஆனால் தான் நல்லா சாவு கிடைக்கும் அனாதைக்கெல்லாம். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. அவனுக்காக உட்காந்து அழுகிறதுக்கு யாருமே இல்லை, ஆண்டர் ஒருத்தர் தான் அழுவார், அதனால சீக்கிரம் எடுத்துக்காரு. இந்த சொந்த பந்தம் இருக்கணும் தான் இழுத்துட்டு போகும். சரி, நமக்கு அப்படி கிடையாது. என் சாவு ராஜா சாவு எதை சொல்லுங்க? அது கீழே உள்ளது அந்த பேனா எடுக்கும், அந்த பேனா எது அப்படிங்கிறதுக்குள்ள அது எடுத்துக்கொடு அப்படிங்கிறப்ப எடுத்துக்கொடுன்னு சொன்னேன். அப்படிங்கிறதுக்குள்ள நான் போயிடுவேன். அதான் ராஜா சாவு, உங்களுக்கு புரியுதுங்கிறேன். புரியுதுங்களா? ராஜா சாவு என்னங்க கையில் நீட்டினாரு என்னங்க? நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் கிட்டி பிள்ளை விளையாண்டுட்டு இருந்தோம். விளையாண்டு இருக்கும்போது வந்தார், சரி நிப்பாட்டணும், எல்லாம் போறாங்க. காரை விட்டு இறங்கி இப்படி நடந்து போறாங்க. நடந்து போகும்போது சின்ன கல் தட்டிட்டு கீழே வந்தார். என்னப்பா பார்த்து வரக்கூடாதப்பா அப்படின்னு புள்ள வந்து எழுப்புது. கீழே விழுந்துறாரு, பின்னாடியே வராங்க. என்னப்பா பார்த்து வரக்கூடாதப்பா அப்படின்னு தூக்குறாங்க. உசுட்டுல அவங்க என் கண்ணால் பார்க்குறேன், ஒரு சுண்டல் இல்லை, ஒரு கஷ்டம் கிடையாது. தூக்குனாங்க உசுட்டுல அவ்வளோ, அவ்வளோ தான். எப்படி போச்சோ உசுறு தானே, அவ்வளோ சக்குன்னு போச்சு. அப்படியே ஒரு உசுறு, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதான் ராஜா சாவுன்னு சொல்லுவேன். ரைட்டுங்க. அப்போ எல்லா விஷயத்திலையும் இறைவனை முன்னே வைத்து பின்னே செல்லுங்கள். ரைட். யோசுவாவை குறித்து போன வாரம் ஒரு காரியம் சொன்னேன், உடன்படிக்கை பண்ணக்கூடாது என்று தேவன் சொல்லியிருந்தார். ஆனால் யாரோட உடன்படிக்கை பண்ணக்கூடாது என்று கர்த்தர் சொன்னாரோ அவனோட யோசுவை என்ன செஞ்சிட்டான்? உடன்படிக்கை பண்ணிட்டான். அதுக்கு வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருடைய வாக்கை கேளாமல். வார்த்தையை கவனிச்சிங்களா? கர்த்தருடைய வாக்கை கேளாமல் யோசுவா இஸ்ரவேலர்கள் அந்த அவருடைய போஜன பதார்த்தத்திலே கொஞ்சம் எடுத்துக்கொண்டார்கள். அவ்வளவுதான் வார்த்தை. அப்ப ஏன் கர்த்தருடைய, அப்ப என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்றால், கர்த்தருடைய வார்த்தையை அவங்க என்ன செஞ்சிருக்கணும், கேட்டிருக்கணும். நீ ஒரு உடன்படிக்கை பண்ண போறிய, இவனோட நான் பண்ணலாமா அப்படின்னு ஏன் ஒரு வார்த்தையை கேட்டிருக்க கூடாது? இறைவன்ட்ட ஏன் கேட்கக்கூடாது? கேளுங்க, நல்ல பழக்கத்தை பழகுங்க. பொண்ணு விஷயத்துல நீங்க கேட்கணும்னா, ட்ரெஸ் விஷயத்துல நீங்க ஏற்கனவே பேசியிருக்கணும். உங்க நல்லதுதான் நானும் சொல்றேன், இது எதுவுமே செய்தி இல்லை.
சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்க கடவுள்கிட்ட கேட்டுட்டு செஞ்சாதான் பெரிய விஷயத்த என்ன செய்வீங்க, கேட்பீங்க, இல்லைன்னா கேட்க மாட்டீங்க, கேட்க மாட்டீங்க. புளிச்சுமக்கா கேட்டாங்களான்னு எனக்கு தெரியல, சரி கேட்டிருக்கலாம், சாரி. அவங்களுக்கு முதல் எது வருது என்று சொன்னால், பையன் விரும்பிட்டான், பையன் ஓகே சொல்லிட்டான், சரி நம்மளும் ஓகே சொல்லாமா, அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம போகக்கூடாது. சுப்ளிச்சுமக்கா அப்படி இல்லை. சுப்ளிச்சுமக்கா ஆரம்பத்தில் இந்த திருமணத்தை வேண்டாம் என்று தான் சொன்னாங்க. கடைசியாக கத்தர் சம்மதம் கொடுத்த பிறகுதான் அவங்க இறங்கி வந்தாங்களே, அது வரைக்கும் அக்கா இறங்கி வரல எனக்கு தெரிஞ்சு, ரைட் ஓகே. அதுபோல இறைவனுடைய ஆலோசனையை நம்ம கேட்கணும். யோசுவா கேட்காமலே அந்த உடன்படிக்கை பண்ணதுனால அவனுக்கு வந்த அந்த பிரச்சனைக்குள்ளாக அவன் சிக்கிக்கொண்டான் என்று பின்னாடி பார்க்குறோம். சரி ரைட்டுங்க. அது மாத்திரமல்ல, தாவீது என்ன செய்யறான் உங்களுக்கு புரியுது, ஒன்று ரெண்டு உதாரணம் மட்டும் சொல்கிறேன். தாவீது ஒரு தடவை போய் யுத்தத்துக்கு போயிட்டு ஜெயிச்சுட்டு வரான். ஜெயிச்சுட்டு வரும்போது யுத்தத்துக்கு போகும்போது பெண்கள் கொண்டாட்டிகளெல்லாம் விட்டுட்டு போகிறான். இவன் நாட்டை விட்டு வெளியே வந்துட்டான். இவன் வெளியே இருக்கிறான் கிராம ஒரு தனியான இடத்துல கேம்ப் போட்டு தங்கியிருக்கிறான். ஒரு யுத்த வீரர்களோடு போகிறான். போய் ஜெயிச்சுட்டு வரும்பொழுது அத்தனை பேருடைய மனைவி ஆடு மாடு சட்டி ஜாமா ஸ்பூனு கொட்டாயி டேரா ஒன்று கூட இல்லாமல் நெருப்பச்சு கொடுத்து எல்லாம் தூக்கிட்டு கூட்டி வச்சுட்டு போயிட்டான். அங்கே வந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை, இந்த கேம்ப்ல ஒன்றுமே இல்லை. அப்போ எல்லாரும் ஓன்னு அழுகுறாங்க, ஆண்கள் எல்லாம் அழுகுறாங்க, தாவீதும் அழுகுறான். கடைசியாக நடந்தது என்ன அப்படின்னா, கொஞ்ச நேரத்துக்குள்ள தாவீது வசனம் சொல்லுது, தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். திடப்படுத்தி கொண்டு என்ன செஞ்சான் அப்படின்னா, பாருங்க நம்மளால என்ன செய்வோம், நம்மகிட்ட போர்வர்கள் இருக்கிறாங்க, சரி முதல் துரத்தி கொண்டு போய் பிடிப்போம், அந்த லட்சம் பேர் இருந்தாலும் பரவாயில்ல, என்னங்க விடுவோமா, விடமாட்டோம். டேவிட்டுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, சர்மிளா ஒரு தூக்கிட்டு போயிட்டானா, டேவிட் வந்து கத்தாவே நான் பின்தொடரட்டுமா வேண்டாமா அப்படின்னு கேட்பானா, கேட்க மாட்டான். ஆனால் தாவீது கேட்டான், தாவீது கேட்டான், ஆண்டவரே இந்த அவன் மண்டடி தூக்கிட்டு போயிட்டான், அவன் மண்டடி தூக்கிட்டு போயிருக்கான், ஆண்டவரே என் மண்டடி தூக்கிட்டு போயிட்டான், நான் அந்த படையை பின்தொடரலாமா அப்படின்னு கேட்குறான். ஒரு கேள்வி ஆண்டர்கிட்ட போய் உட்காந்து பொறுமையாக கேட்குறான். அதுக்கு ஆண்டர் சொல்கிறாரு பின்தொடர்ந்து போ அப்படின்னு அவனுக்கு பதில் கொடுக்குறாரு. அப்படி அதுக்கப்புறம் தான் அவன் பின்தொடர்ந்து போய் அவன் ஜெயிக்கிறான், இழந்த எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் திரும்பி பெற்றுக்கொண்டான்ங்கிற வார்த்தை அந்த இடத்துல தான் வருகிறது. அப்போ இவன் ஆண்டர்கிட்ட கேட்டானா, கேட்டான். அதே எதிரி மறுபடியும் வருகிறான். முத தடவை கத்தரை போசனார்ல, இப்போ கேட்கலாமா கேட்க வேணாமா, அந்த முத தடவை போய் சண்டைக்கு போகணும்னு சொல்லிட்டாரு. மறுபடியும் கத்தர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே மறுபடியும் வந்திருக்கான் நான் போட்டுமான்னு கேட்குறான். போ, இதுதான் எனக்கு பைபிளில் பிடிச்ச விசேஷமான கேரக்டரில் எனக்கு தாவீதோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கத்தருக்கும் ரொம்ப பிடிக்கும், கத்தரே சொல்லியிருக்காரு இவன் என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பன், அவன் கேட்ட மாதிரி பைபிளில் எவனுமே அப்படி கேட்டதாக எனக்கு தெரியாது. அதை தொட்ட தொண்ணூறுக்கு ஆண்டவர்கிட்ட கேட்பான், நான் போட்டுமா வேண்டாமா, நான் செய்யட்டுமா வேண்டாமா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு தேவ மனிதன் அவன். சரி, இந்த பழக்கம் உங்களுக்குள்ளேயும் வர வேண்டும். எதுக்காக வீட்டை விட்டு போகும்போது ஜெபம் பண்ணிட்டு போனோம், வீட்டை விட்டு போகும்போது ஜெபம் பண்ணிட்டுப்பாங்க, உங்கள் நல்லதுக்கு சொல்கிறேன். வீட்டை விட்டு வரும்போது ஜெபம் பண்ணிட்டு தான் வீட்டுக்குள்ளே வரணும், சாப்பிடும்போது ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடுங்க, நைட்டு படுக்கும்போதும் ஒரு ஜெபம் பண்ணிட்டு படுங்க, எந்திரிக்கும் போது ஒரு ஜெபம் பண்ணிட்டு எழுந்திரிங்க, அது உங்கள் நல்லதுக்கு நான் சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ நீ வெளியே போக போகிற, என்ன நடக்க போகுது எது நமக்கு தெரியுமா, தெரியாது. நீ ஏற போகிற பஸ் எங்கே இதுக்கு போகும் தெரியுமா, தெரியாது. அவர் பேசுவார், நமக்கு புரியறதுக்கான அறிவு நமக்கு வேண்டும். அதனால தான் ஒரு ஜெபம் பண்ணிட்டு போகிறது, கத்தாவே நீங்கள் எங்களோட பேசுங்கப்பா, நீங்கள் பேசுறது எனக்கு புரியுதாண்டு வரே, நான் என்ன வாங்கணும், எங்கே வாங்கக்கூடாது, எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது, எங்கே எவ்வளோ இருக்கணும், எங்கே இருக்கக்கூடாது, இதெல்லாம் நீங்கள் பொறுப்படுங்க ஆண்டு வரேன்னு சொல்லி ஆண்டர் ஒரு தடவை ஒப்பு கொடுத்துட்டு தான் நீங்கள் போகணும். அதே போல் வந்தவொடனே சோத்தோட படத்தோடு காப்பாற்றினீங்களே, நன்றி ஆண்டு வரே, மிச்சம் இருக்கிற நேரத்தை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டத்தை ஒப்பு கொடுத்து தான் நீங்கள் வீட்டுக்குள்ளேயும் நுழையணும். இதெல்லாம் சின்ன சின்ன நல்ல பழக்கங்கள், பழகிக்கோங்க. கூட அவங்க ரசிக்கப்படாதவங்க வீட்டுக்கார் வந்தார்னா கண்ணம்படி ஜபிக்க முடியலன்னா செருப்பு மாடிட்டு அப்படியே மனசுக்குள்ளையாவது ஒரு ஜெபம் பண்ணிட்டு என்ன செய்யணும், நீங்கள் போய் பாருங்க, ஜெபம் பண்ணிட்டு கிளம்புங்க, நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் யாரும் ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது. ஆகவே எந்த காரியத்திலையும் ஆண்டவரை முன்னே வைத்து பின்னே செல்லுங்கள். மத்தேயு 6:33 பார்க்காம யாராவது சொல்றீங்களா, முதலாவது தேவனுடைய நீதியும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஏன் ரெண்டாவது தேடக்கூடாதா, எப்போ தேடுங்க, தேடுங்க. அதான் அதான் அதெல்லாம் உங்க நல்லதுன்னு நானும் சொல்கிறேன், கர்த்தருடைய ஆலோசனை. முதலாவது தேடுங்க ஆண்டவர், ஆண்டவருக்கு வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் தராதிங்க. எந்த காரியம் நல்ல காரியமானாலும் கெட்ட காரியமானாலும் நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸை வந்து கடவுள்கிட்ட கொடுங்க. நீங்கள் என்ன செய்யணும் எது செய்யணும் அப்படிங்கிற காரியத்தை முதலாவது தேவன் கையில் விட்டு கொடுங்க. மத்திய 7:7 பாருங்க, முதல்ல தேவனுடைய நீதியும் அவருடைய ராஜ்யத்தை என்ன செய்யணுமா, தேடுறதுன்னு என்ன அர்த்தம், ஏன் தேடுறதுங்கிற வார்த்தை சொன்னாரு, இந்த பேட்டரி கீழே வந்துருச்சு எடுந்தானு சொல்றேன், இதே உன் சொர கல்னு வந்துச்சுன்னா என்ன சொல்றேன், தேடுங்கிறேன்ல. அப்படின்னா என்ன அர்த்தம், அது உன் கண்ணுக்கு தெரிலன்னு அர்த்தம், எங்கேயோ இருக்குது ஆனால் கண்ணுக்கு தெரில, அதான் தேடுறதுன்னு அர்த்தம்.
அது போல ஆண்டவர் என்ன சொல்றாரு தேடுங்கிறார். அதுக்கு அது கேட்ட உடனே கிடைக்காதல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுறதுக்காக அந்த தேடுதல்ங்கிற ஒரு வார்த்தையை தேவன் பயன்படுத்துகிறார். அதே மத்தேயு 7:7 என்ன சொல்றாரு, தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள் அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்த தேடுங்க. அவர் சில காரியங்களை இறைவனை தேட வேண்டிய நேரங்களிலே ஏசையா சொல்றாரு, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் கண்டடையுங்கள். அப்புறம் அவர் சில நேரத்தில் அவர் சமீபமாக இருக்கும்போது அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்ற வார்த்தை வருகிறது. அதாவது அதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. ஏசையா 45:19 ஒருத்தர் வாசிங்க. ஏசையா 45:19 என்னை தேடுங்கள் என்று யாக்கோபின் சந்ததிக்கு நான் விருதாவா சொல்லல, நான் வீணா சொல்லல, நான் காரணம் இல்லாம சொல்லல அப்படின்னு ஆண்டவரே சொல்றாரு. அப்ப ஆண்டவரை தேடும் போது சில நன்மைகள் உண்டாகும், சில பிரயோஜனம் உண்டாகும். ஆகவே அதனாலதான் நான் தேட சொன்னேன்னு அவரே சொல்றாரு. தேடுறதுதான் எங்க அப்படியே கண்ணுமொழி தொழுவதில்ல, அவருடைய ஆலோசனைக்காக அவருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறது தான் அவர் திரும்பி திரும்பி அவருக்கு தேடுதல்ங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். சரிங்க. நீதிமொழியில் 34:30 வாசிக்கும் பொழுது, சோம்பேறனுடைய வயலை கடந்து போனேன், இதோ அதெல்லாம் முற்காடாய் கடந்தது, நிலத்தின் முகத்தை காஞ்சொறி மூடி கிடந்தது, அதன் கச்சுவர் இடிந்து கிடந்தது, அதை கண்டு சிந்தித்தேன், புத்தி அடைந்தேன்னு சாலமான் பேசிட்டே போறான். இயேசுநாதருக்கு முன்னால் வரைக்கும் மகாபிரிய ஞானியா இருந்தவன் சாலமோன். அவனுக்கு தேவன் ஞானத்தை கொடுத்தாரு, சர்வ நல்ல ஞானத்தை அவனுக்கு தந்தாரு. கத்தர் அவன் ஞானத்தை கேட்டான், கத்தரை கொடுத்தாரு. நம்ம நினைக்கிறோம் அவனுக்கு மண்டைக்குள்ள ஏதாவது ஆபரேஷன் பண்ணி வைப்பாருன்னு, இல்ல அவனுக்கு எப்படி ஞானத்தை கொடுத்தாருன்னு சொன்னால், நீ பார்த்தா அதே வயலில் தான் அவனும் பார்த்தான். பக்கத்து தோட்டத்துல நல்லா விளைஞ்சிருக்குது, இவன் தோட்டத்துல விளையல. இப்ப யோசிச்சான், நிலத்து மேல தப்புலடா, தோட்டத்துக்காரன் மேல தப்புன்னு கண்டுபிடிச்சான். அப்ப நிலத்துக்காரன் ஏன் விதைக்கல, எல்லாமே இருக்குது ஆனா ஏன் விதைக்கல, அவன் சோம்பேறியா இருக்கிறான், அவன் நிச்சயமா பட்டினி தான் கிடப்பான்னு சொல்லி அந்த ஆவி எழுத்து அந்த எழுத்துக்குரிய சோம்பேறித்தனத்தை பத்தி பேசுறாரு. இதை ஏன் பைபிள்ல எழுதியிருக்கிறார் என்று சொன்னால், இது ஆவிக்குரிய சோம்பேறித்தனத்துக்காக இது சொல்லப்பட்டதான ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நல்லா நான் வச்சுக்கோங்க. அப்போ ஆவிக்குரிய சோம்பேறித்தனம் என்றால் என்ன என்று சொல்லும் பொழுது, நீங்கள் ஜெபிக்காததுதான் மிக முக்கியமான ஆவிக்குரிய சோம்பேறித்தனம். நீங்க 5 நிமிஷம் நீங்க ஜெபம் பண்ணாமல் போனீங்கன்னா, நீங்க எங்கேயாவது உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் வேஸ்ட் ஆச்சுன்னா, நீங்க நான் சொல்றேன் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுங்க, நீங்க 5 நிமிஷம் ஜெபம் பண்ணாமல் போயிருப்பீங்க. நீங்க எங்கேயாவது அரை மணி நேரம் இங்கே டைம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்குதுன்னா, நீங்க சுதாரிச்சுக்கோங்க. அந்த அரை மணி நேரமும் கத்திர கூப்பிட்டு மாட்டீங்க. அந்த காலைல எழுந்திரிச்சு அந்த காரியத்துக்காக உட்காந்து ஜெபம் பண்ணியிருக்கவும் மாட்டீங்க. உங்களுடைய ஜெப நேரத்தை நீங்க குறைச்சிருப்பீங்க. அந்த காரியத்தை நீங்க அர்ப்பணிக்காம போயிருந்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு நிச்சயமா லேட் ஆகும், இல்லைன்னா உங்க நேரம் வீணாகாது. இங்க இவர் கொடுக்க வேண்டிய நேரத்தையும் கணத்தையும் நம்ம கொடுத்து விட்டு போகும்பொழுது நமக்கு அங்கே எல்லா காரியங்களும் நமக்கு அங்கே சுலபமாக நடக்கும். கத்தர் ஓரவஞ்சனக்காரர்தான் கேட்காதீங்க. இதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் லாஸ், இதெல்லாம் சட்டத்திட்டங்கள். இங்க கை வைக்கலனா எப்படி வெளிச்சத்துக்கிட்ட வந்துட்டான், அது எப்படின்னா போகும்போதே ஏர் பிடிச்சிட்டு போனா பிரச்சனை இல்லைங்க, அது போலதான் பெட்ரோல் இருக்குதா அந்த ரேடியேட்டர்ல தண்ணி இருக்கான்னு பாத்துக்கிற மாதிரி இல்லாட்டினா பிரச்சனை தான். அது மாதிரிதான் இந்த ஆவிக்குரிய சிஸ்டம்ஸ். இதெல்லாம் ஆண்டவர் இடத்துல நீங்க கொடுக்க வேண்டிய அந்த நேரத்தை கொடுத்து பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு போகும்போது உங்களுக்கு நேரமும் காலமும் அங்கே மிச்சப்பட்டு கிடக்கும். அவே ஆவிக்குரிய சோம்பேறியாக நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு மட்டும் நீங்க சோம்பேறித்தனப்பட்டீங்கன்னா நீங்க வாழ்க்கையிலே ஜெயம் எடுக்க முடியாது. இந்த பிரம்ம முகூர்த்தத்தின்படி தயவு செய்து நானும் சொல்றேன், காலையில எழுந்து பிரம்ம முகூர்த்தம் எதிர்காலும் பரவாயில்ல, காலையில நீங்க எழுந்திருந்து நீங்கள் ஜெபம் பண்ணாமல் உங்கள் நாளை துவக்க கூடாது. உங்க ஜெபம் முக்கியம் கிடையாது. நீங்க பண்ற ஜெபம் வந்து சரியான ஜெபம் என்று எனக்கு தெரியாது. நான் பண்ணி வச்ச ஜெபம் சரியானு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு சரியா இருக்கலாம். அது உங்களுக்கு ரெடிமேடாவே மெமரிஷிப்ல நான் போட்டு கொடுத்துருக்கிறேன், அந்த ஜெபத்தை போட்டுட்டு கேளுங்க. துறையூருக்கு போனா எப்படி செய்யறாங்கன்னா, அவங்களாம் ஒரே விளையாட்டா இருக்கு. சமைச்சிட்டு இருக்கும்போது பாத்ரூமுக்கு போகும்போது ஒரு போட்டு ஆன் பண்ணிடுறாங்க, அது வீட்டுல வந்து முழங்கிக்கிட்டே கிடக்குது என் ஜெபம். இவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, ஏ அந்த காய்கறிச்சியா கேட்டீங்க சொல்லிட்டு இருக்கிறேன். அங்க என்ன ஓடிட்டு இருக்கு, ஜெபம் ஓடிட்டு இருக்கு. அது பேர் ஜெபமா? நான் கேட்கறேன். கேட்டா ஐயா காலையில் அவங்க ஜெபதையா அப்படிங்கிறாங்க. ஒரு அரை மணி நேரம் உட்காந்து அந்த ஜெபத்தை நீங்க போட்டு கேட்க முடியாது உங்களால. நான் கேட்கறேன், ஜெபம் பண்ணுங்க. உங்க நல்லதான் மறுபடியும் சொல்றேன், அதிகாலமே தேடுங்க. ஒரு பிரச்சனையுடைய துவக்கத்திலே தேடுங்க. ஒருத்தர் சொன்னாரு, அதிகால ஜெபத்துக்கு என்னப்பா முக்கியம்னா, மனுஷனை பார்க்கறது முன்னாடி தெய்வத்தை பாக்குற, பிசாச சந்திக்கிறதுக்கு முன்னாடி தெய்வத்தை பாக்குற, மனுஷங்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி தெய்வத்துக்கிட்ட பேசுற, மத்த வேலை செய்யறதுக்கு முன்னாடி தெய்வத்தோட வேலையை செய்யற, இப்படி ஒரு லிஸ்டே போட்டிருக்கிற இந்த காலை ஜெபத்தினுடைய பலன்.
நீ எவனுக்கோ முன்னாடி கை கட்டுறதுக்கு முன்னாடி நீ தெய்வத்துக்கு முழங்கால் படி போடுற, இங்க முழங்கால் படி போட்டுருங்க, இன்னைக்கு யார்த்தையும் முழங்கால் படி போட மாட்டீங்க, அன்னைக்கு புழுக்க உங்களை யாரையும் முழங்கால் படி போட விடமாட்டார் கருத்த. ஆக அந்த அதிகாலையில அந்த ஜபத்தை நீங்கள் ஏறெடுக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான விஷயம். அது ஜபம் என்பதுக்குதான் இவ்வளவு நேரம் பேசியிருக்கிறேன். ஆண்டவர் சொன்ன முதல் பாயிண்டே ஜபம் தான். ஜபத்தை பத்தி பேசினா நான் ஜபத்தை பத்தி பேசுறேன். ஜபக்குறைவு தான் உங்கள் ஆசீர்வாத குறைவுக்கு காரணம். ஆகவே தயவுசெய்து நல்லா ஜபம் பண்ணுங்க. ஒரு காரியம் நடக்க நடக்கன்னு சொல்றீங்களே ஒழிய, எங்கிட்ட வந்து முட்டுறீங்களே ஒழிய, 8 மணி நேரம் மாடு மாதிரி வேலை செய்யுங்க, அரை மணி நேரம் தொடர்ந்தேச்சியாக ஒரு காரியத்துக்காக 30 நாள் நீங்க ஜபம் பண்றீங்களா சொல்லி ஜபம் பண்ணிட்டு சொல்லுங்க. அந்த காரியத்துல மாற்றம் இல்லாம நீங்க கோயிலுக்கு வராதிங்க. நீங்க 30 நாள் ஒரு காரியத்துக்காக ஜபம் பண்ணிட்டு அந்த நீங்க பண்ணின ஜபத்துல மாற்றம் வரலன்னா இந்த கோயிலுக்கே வராதிங்கம்மா. நான் சொல்றேன், நீங்க ஜபம் பண்றதில்ல, நீங்க அங்க போய் முட்டுறீங்க. பிரச்சனையை போய் பிரச்சனை ஆகல 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 காரியம் நடக்கல நடக்கலங்கிறீங்க. மனுஷங்கிட்ட போய் கத்துறீங்க, மனுஷங்கால போய் கஞ்சிறீங்க, காரியம் ஆகல. இங்க முட்டிக்கால் போடுங்க, இங்க ஜபிக்கும் பொழுது காரியங்களை நடக்கும். சரி, ஜபம் என்பது ஏன் பெரியவங்க வச்சாங்க? கேட்டாதான் சாமி செய்வாரா? அப்படின்னா நீ கேட்டாதான் செய்கிற இடத்துல கடவுள் கிடையாது. அப்புறம் ஏன் கத்தர் கேளுங்கள் கொடுக்கப்படும் கத்தர் சொன்னாரு? ஏன் ஜபிக்க சொல்றாரு கேட்டார் தேவன்? ஏன் உலக ஜனங்களுக்கு கூட ஏன் இந்த தியானம் என்று சொல்லி இறைவனிடத்துல கேளுங்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அதுல ஒரு சின்ன ரகசியம் சொல்றேன். நீங்க ஜபத்தை பத்தி காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள்ல எதிர்மறையான வார்த்தைகள் பல நூறு பல ஆயிரம் வார்த்தைகள் வருகிறது. காலை எப்படிங்க இருக்குப்பா செய்யா அப்படின்னு கேட்டா, நேரத்தை விட நீங்க எப்படி இருக்கு எனக்கு நாலு நாள் முடிக்கிற என்ன சொல்லுவேன், ஓடிதான் இருக்கு, நடக்க முடியுதான்னு கேட்பாங்க விசுவாசி. நடக்க முடியலமான்னு சொல்லுவேன், ஓட முடியுமா? இதெல்லாம் பிசாசு பேசுறது. ஓட முடியும், நடக்கவே முடியும், எப்படிமா ஓட முடியும்? அப்ப நம்ம பேசுறதெல்லாம் என்னன்னா, என்னமா வச்சு ஏமா கவலையா இருக்கிற, உனக்கு தெரியாத அடி பாருவது, என் வீட்டுக்கார தான் குடிச்சுக்கிட்டே இருக்கிறார், தெரியாத உனக்கு இப்ப குடியோட சேர்ந்து அடியும் சேர்ந்துருச்சு. நல்லா கவனிக்கணும், நீ பேசக்கூடிய அத்தனை வார்த்தைகளுமே நீ உண்மையை யதார்த்தமா சொல்லிடுறோம், உண்மையை சொல்லிடுறீங்க, அது எல்லாமே நெகட்டிவா கிடக்குது. இப்ப பெரியவங்க பார்த்தாங்க இதெல்லாம் எரேசர் வச்சு அழிக்கணுமே, ஒரு எரேசர் வேணும் இல்லையா, அதுக்காக என்ன செஞ்சிருக்காங்க, மரியாதை போய் சாமி கிட்ட உட்காந்து இப்ப சாமி கிட்ட கேளுங்க. இப்ப கவனி, சாமி கிட்ட கேட்கும்போது என்ன கேப்ப, என் புருஷன் அடிக்கிறான்னு சொல்ல மாட்டேன். அப்படி கேட்கக்கூடாது சாமி கிட்ட, என் புருஷன் அடிக்கூடாது, என் பிள்ளைக்கு நல்லபடியா கல்யாணம் ஆகணும், எனக்கு வர வேண்டிய பணம் வந்துடணும். இப்ப பாத்தீங்களா, நீ சாமி கிட்ட ஒழுங்கா ஜெபம் பண்ணா அங்க நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அங்க என்ன தெரியுமா வராது, நெகட்டிவ் வேர்ட்ஸ் வராது. இப்ப பாருங்க பாசிட்டிவ் வேர்ட்ஸ் வருது உங்க வாயில், என் பிள்ளைக்கு சுகம் கிடைக்கணும், என் பிள்ளை சீக்கிரமா நல்லா ஆகணும். இதை நீ முதலே பேசியிருக்கலாமே. உன் வாயிலிருந்து இந்த நல்ல வார்த்தை எடுக்கிறதுக்கு தான் பெரியவங்க என்ன சொன்னாங்க, சரி போய் சாமி கிட்ட போய் நேரம் ஜெபம் பண்ணப்போ, சாமி கும்பிடுப்போம் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ சாமி கிட்ட போகும்போது அப்போ ஒழுங்கான வார்த்தை வருது, மற்ற நேரத்துல எல்லாம் தப்பான வார்த்தை தான் வருது. அதனால நல்லா ஜபம் பண்ணுங்க. இந்த ஜபம் என்பது நீங்க பாசிட்டிவான வேர்ட்ஸை பேசுவதற்காக தேவன் கொடுக்கிறதான ஒரு அற்புதமான ஒரு நேரம். ஏற்கனவே சொல்லிட்டேன், பிரம்ம முகூர்த்தம் என்றால் சிருஷ்டிப்பின் நேரம், சிருஷ்டிகரின் நேரம், அது சிருஷ்டிக்கிற நேரம். சிருஷ்டிக்கிற நேரம் என்றால் ராஜா எப்படி சொல்றாரு, நடனம் ஆரம்பிக்கப்படுவதாக, நடனம் நிறுத்து, யார் இங்கே வர சொல், அது போல உட்கார்ந்துக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு என்ன தேவையோ அதை சிருஷ்டிக்கிற ஒரு நேரம் தான் பிரம்ம முகூர்த்தம், சிருஷ்டிப்பின் நேரம். அதான் காலையில எந்திரிச்சு உங்க வாழ்க்கையில சமாதானம் உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, பணம் வருவதாக. ஆண்டவர் சொன்னது அப்படியே சொல்லுங்க, ஆண்டவர் என்ன சொன்னீங்க, பணம் என் பிள்ளைக்கு சீக்கிரமா திருமணம் நடப்பதாக, திருமணம் நல்லபடியாக நடப்பதாக. இதுதான் நீங்க சொல்ற மந்திரம், அவங்க சொல்ற மந்திரத்துல 10 பைசா புரோஜனம் கிடையாது. இந்த சுக்கிரம்பரத நமக கன்னி சுத்தாய நமக்கெல்லாம் 10 பைசா புரோஜனம் வராது. இங்க நீங்க இதை சொல்லிட்டீங்கன்னாவே இதுதான் நீங்க சொல்லக்கூடிய மந்திரம், நீங்க சொல்றதுதான் மந்திரம். உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும், உங்க எதிர்காலம் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க டிசைன் பண்ணக்கூடிய நேரம் தான் அந்த பிரம்ம முகூர்த்தத்துக்குரிய நேரம். ஆகவே ஜபத்தை நான் உங்களுக்கு மையப்படுத்துகிறேன். இரண்டாவது ஆராதனையை நான் உங்களுக்கு மையப்படுத்துகிறேன். ஆராதனையை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது, திருவிருந்து ஆராதனையை மிஸ் பண்ணக்கூடாது. ஏதோ நீங்க ஆராதனைக்கு வர்றதுனால ஆண்டவருக்கு ஏதாவது, எனக்கு ஏதாவது காசு கிடைக்க போகுது, ஆண்டவருக்கு ஏதாவது ஒரு பெரிய நன்மை வரப்போகுது நீங்க நினைச்சிட்டு இருக்காதிங்க. ஆண்டவர் சில அத்தனையுமே உங்க நன்மைக்காக தான் கத்த சொல்லுகிறார். இப்ப ஆராதனையுடைய முக்கியத்துவத்தை குறித்து ஒரு சில காரியங்களை சொல்றேன், அதோட ஜபத்தையும் கூட சொல்லலாம். பாருங்க, முருகப்பெருமா ஒரு ஞான பழத்தை கொண்டாந்து தராரு அகத்தியர், அவர் பேர் நாரதர் தரார். இருக்கிறது ரெண்டு பையன், நாரதருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும், அதனால ஒரு பழத்தை கொடுத்துட்டாரு. முருகப்பெருமான் வந்து, ஐயா எனக்கு தான் அந்த பலன் கேட்கும்போது விநாயகன் அவனு விட்டு கொடுக்காம எனக்கு தான் கேட்க, சரிப்பா சிவபெருமான் புரிஞ்சு போச்சு இவன் சிந்து முடிஞ்ச வந்திருக்கிறான்ப்பான்னு சொல்லிட்டு, சரி உன் வேலையை ஆரம்பிச்சுட்டு இருப்பா, ஏன் லேட் பண்ற வளவலன்னு பேசிட்டு இருக்கேன்னு சொன்னோன்னே ஒரு போட்டி வச்சு பேசாம கொடுத்துடலாமேன்னு சொல்ல, அருமையான ஒரு போட்டி முடிவு பண்ண, உலகத்தை யாரு சுத்தி வராங்களோ
நாரதருக்கு தெரியும் தொப்பையை தூக்கிட்டு ஓட முடியாது, அவனுக்கு மிஞ்சு போச்சுன்னா மூஞ்சிட்டு தான் வாங்கணும், என்ன காம்பினேஷனோ கத்துறதுதான் தெரியும், நான் உட்காந்து நானும் ஜெபம் பண்ணல தியானம் பண்ணல, நல்ல ஒரு காம்பினேஷன் வச்சிருக்காங்க அவருக்கு. மயில் உலகத்துல எந்த மயிலாவது சின்ன பையனை தூக்கிட்டு பறக்குமா? சத்தியமா பறக்காது, ஆனா அந்த மயில் பறக்கும். எல்லாமே அப்படிதான். சரி, இதெல்லாம் ஏன் சொன்னாங்கன்னு சொன்னா நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இது நீங்க இதை நீங்க நெஜம் நம்பிக்கிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, அதான் பிரச்சனை. ஆண்டவருக்கு ஆயிரம் கண்ணு ஆயிரம் தல, ஆயிரம் கை ஆயிரம் காலம். ஏன் சொன்னாங்க பெரியவங்க? ஜீவிதா சொல்லு பார்க்கலாம், ஒரு சாக்லேட் டீச்சர். ஏன் சொன்னாங்க ஆயிரம் கண்ணு இருந்துச்சுன்னா எத்தனை தலை இருக்கணும், ஆயிரம் தலை இருந்து எத்தனை கண்ணு இருக்கணும், ஆயிரம் கண்ணு இருந்தா எத்தனை தலை இருக்கணும், ஐநூறு தலை இருக்கணும். சரி, ஆயிரம் தலை இருந்து எத்தனை கண்ணு இருக்கணும், ஏன் ஆயிரம் கண்ணு இருந்துச்சு? என்னமா அதான் சொல்லுறது, சும்மா சொல்லுறது, தெரியாம பேசுறது. சரி, எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஏன் அப்படி சொன்னாங்க? சகஸ்வர சிர்ஷ புருஷ சகஸ்வர கஷ சகஸ்வர பாத் சபோமி விஸ்வத்தோ வித்வ அத்திய தேச தசாங்குலம். ரிக்வேதத்துல புருஷ சுக்தத்துல 90வது மண்டலத்துல 16 ஸ்லோகங்கள்ல 1வது ஸ்லோகத்தை சொல்லியிருக்கு. ஏன் அப்படி சொன்னாங்க? சகஸ்வர என்றால் ஆயிரம், சிர்ஷன்னா தலை, சிரசுன்றது தலை. ஆயிரம் தலை உள்ளவனுக்கு சகஸ்வர கஷ, கஷன்னா கண்ணு. ஆயிரம் தலை உள்ளவனே ஆயிரம் கண்ணுடையவனே ஏன் கடவுளை வர்ணிக்கிறாங்க? வர்ணிக்கல, டெஃபினிஷனே அதுதான், தேவனுக்கு டெஃபினிஷனே அதுதான். அப்படி என்றால் கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கலாமா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லூசுபேல ஆயிரம் தலைனா ஆயிரம் தலை வச்சு விட்டுறாதரா? ஒரு ஒரு காரியத்தை உனக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் சொல்றேன். அவனுக்கு உடம்பெல்லாம் போலன்னு சில பேர் சொல்லுவாங்க, அவ்வளவு அறிவை சொல்றதுக்கு அப்படி சொல்றாங்க. அவனுக்கு உடம்பெல்லாம் போல கிடையாது, எவனுக்குமே கிடையாது, அப்படி புரிய வைக்கிறதுக்காக சொல்றது. அது போல ஆயிரம் கண்ணுடைய மகமாயின்னு சொன்னா இறைவனால ஒரே நேரத்துல எல்லாவற்றையும் பார்க்க முடியும், ஒரே நேரத்துல எல்லா இடத்துலயும் இருக்க முடியும், ஒரே நேரத்துல ஆயிரம் வேலையை செய்ய முடியுங்கிறதுக்காக ஆயிரம் கையை ஆயிரம் காலு ஆயிரம் கண்ணு ஆயிரம் தலைன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன சொல்றாங்க? அதனுடைய ஞான அர்த்தத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், எழுத்துக்குரிய அர்த்தத்தை எடுத்துக்கொள்ள கூடாதுங்கிறதுக்காக அவர் பர்பஸா எழுதி வச்சிருக்காங்க. நமக்கு இதனால வரைக்கும் புரியல. என்னைக்காவது மயில் ஏறி போகுமா? ஒருத்தன் தூக்கிட்டு பறக்குமா? உட்காந்துதான் பாருங்களேன், பார்க்கலாம். ஒரு மயில விலைக்கு வாங்கி உன் குழந்தைய உட்கார, நீ உட்காராத. சரி, பிள்ளையார் சைஸ் என்ன, மூஞ்சூர் சைஸ் என்ன, பெருச்சாலையாவது வச்சிருந்தா கூட பரவாயில்ல, அந்த ஊர்ல பெரிய பெருச்சாலையாச்சுன்னு சொல்லலாம். பிள்ளையார் வாகனம் என்னங்க, எலியா மூஞ்சூரா? கரெக்டா சொல்லுங்க, மூஞ்சூர். மூஞ்சூர் எப்படி தொப்பன்னு தூக்கிட்டு போவோம்? இதுதான் இதுதான் சொல்லவர். இதெல்லாம் சில லாஜிக் இருக்குது, சில பெரியவங்க சில ரகசியத்தை உள்ளுக்குள்ள வச்சிருக்கிறாங்க, அதை நீ தெரிஞ்சுக்கொள்ளுங்கிறதுக்காக தான் அப்படி சொன்னாங்க. பிள்ளையார் கையில் என்ன இருக்குது? அங்குசம் இருக்குது. எதுக்கு அங்குசம்? இவனுக்கே ஞானத்தில் அங்குசம் யார் கையில் இருக்கணும்? யானையை அடக்கிறவங்க கையில் இருக்கணும். இவனே ஞானத்தில் உடையவன். வேல முகத்தோனே ஞான முதல்வனே, அவருக்கு யானத்தில. இவர் யானத்தில் உள்ளவருக்கு அங்குசம் எங்கே இருக்குது? இவர் கையில் எதுக்கு இருக்கணும் அங்குசம்? அப்படின்னா அதுக்கு பேர் செல்ஃப் கண்ட்ரோல் அர்த்தம். உன்னை அடக்குகிற அங்கசம் மாமியார் கையில் இருக்கக்கூடாது, உன்னை வாத்தியம் அடக்கூடாது, உன்னை புருஷன் அடக்கூடாது, உன்னை பக்கத்துக்காரன் அடக்கூடாது, எல்லாரும் அடக்கத்துக்கு முன்னாடி நீயே உன்னை அடைக்கும்னு அர்த்தம். உங்களுக்கு புரியுதுக்கா சொல்றேன், ரைட்? ஓகே. இப்படி எல்லாத்துக்குமே தத்துவங்கள் உண்டு, இந்த தத்துவங்களை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த பழத்துக்கு பேர் என்ன பழங்க? எங்க 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 கிடைக்க சொல்லலாம் போய் வாங்கிட்டாரு. அது அதையும் தான் திரும்பி சொல்றாங்க, டே துபாக்குரு, இது ஞான பழம்டா, யானை பழம். ஐயோ, ஞான பழம்டா, யானை பழம். அந்த பழத்துக்கு பேர் என்ன பழங்க? ஞான பழம். அந்த என்னன்னா அதுதான் விஷயமே. அப்படி என்றால் என்ன சொல்றாங்க பெரியவங்க? இது ஏங்கிறது சொல்றேன், ஏன் வியாக்கியானத்தை கேட்டுக்கோங்களேன். சிவபெருமான் இறைவனுக்கு சமமாகவும் முருகப்பெருமானும் விநாயகப் பெருமானும் ரெண்டு விதமான பக்தர்கள் கூட்டத்திற்கும் ஒப்பனையாக வைத்திருக்கிறார்கள். ரெண்டு பேருமே எல்லாம் இறைவனுடைய பிள்ளைங்க தான், நம்ம எல்லாருமே இறைவனுடைய பிள்ளைங்க தான். இது ஒரு பெரிய ரகசியம், இதுவே நமக்கு தெரியாது வச்சுருங்க. நம்ம யாரோ நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்ம தான் இறைவனுடைய பிள்ளைங்க, ரைட்டு? அப்ப அதுல ரெண்டு விதமான பக்தர்கள் இருக்கிறாங்க. அதுல முதல் பக்தன் என்ன செய்யறான்? திறமை வாய்ந்தவனாக இருக்கிறான். ரெண்டாவது பக்தன் பிள்ளையார் முதல் முருகப்பெருமான வச்சுக்கலாம். இவனுக்கு திறமை இருக்கிறது, இவனுக்கு பறந்து போவதற்கு வாகனமும் இருக்கிறது. ஆகவே இவன் என்ன செஞ்சிட்டான்? உடனே மயிலேறி புறப்பட்டு போக ஆரம்பிச்சிட்டான். ஆனால் பிள்ளையாருக்கு அந்த திறமை இல்லாதவன்,
இவனால பத்து பக்கத்துக்கு கூட போக முடியாது, இவன் எப்படி உலக சுற்றி வருவான்? ஆனால் போட்டி அப்படித்தானே இருக்குது, போட்டியாத்தானே சொல்லுது. இப்ப எப்படிங்க அந்த போட்டியில ஜெயிக்கணும் அப்படிங்கிறப்ப நமக்கு வழி சொல்லுகிறாங்க பெரியவங்க. அப்ப விநாயகர் மூலமா வழி சொல்லுகிறாங்க. அம்மையப்பன் என்றால் என்ன, உலகம் என்றால் என்ன, ஒரு கேள்வி, ரெண்டும் ஒண்ணுதாங்க. அப்படி என்றால் நான் அம்மையப்பனை சுத்தி வந்து இப்ப ஞானப்பழம் யாரு கிடைச்சது? இவன் உலகத்தை சுத்தினானா? இதுதான் ஞானப்பழம். அப்ப என்ன பெரியவன் சொல்றானா, யாப்பா தம்பி, ஓ அறிவு ஓ படிப்பு ஓ தரமும் உன்னை வாழ வைக்காது. ஓ மயில கொண்டு போய் குப்பையில போட்டுட்டு வா. நீ எவ்வளவு நீ ரன்னிங்ல ஒலிம்பிக்ல நீ ஃபர்ஸ்ட் வாங்கியிருந்தாலும் இங்க வர முடியாது. உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்கணும்னா காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் மாடா ஓடா உழைக்கிறதுனால கிடையாது, உன்னை படைச்சவனுடைய பாதத்தை சுத்துறதுனாலதான் உனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு பெரியவங்க சொல்லி வச்சாங்க. விசுவாசிங்க கத்துக்கிட்டீங்களா? இல்ல. ஞாயிற்றுக்கிழமை ஏமா கோயிலுக்கு வரல, ஒரு அம்மா சொல்லுது, எங்க ஊர் பாடாலூர், அந்த பாடாலூர்லயே ஆண்டவர் இருக்கிறார், நீங்க தான் அன்னைக்கு சொன்னீங்க. அது மாத்திரமில்ல, நான் லாஸ்ட் வீக் நான் வரும்போது சொன்னீங்க, நீங்க தான் தேவனுடைய கோயில் சொன்னீங்க, உங்களுக்குள்ளேயே கடவுள் வென்றாரு, எக்காரணம் கொண்டு நான் நொண்டி விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு, நீங்க எல்லாம் சொன்னீங்க, அதனால ஆண்டவர் எனக்குள்ளே வென்றார் பாஸ்டர். நாமே குழந்தைகள் நமக்கு ஏன் குழந்தைகள்ன்றது போல அந்த அம்மா சொல்றது, நானே கடவுள் எனக்கு ஏன் கடவுள்னு பாவிகளா. அதுக்கு ஒரு வியாக்கியானம் கொடுக்க வேண்டியதா இருக்கு இல்லையா? 128 தேசத்து ராஜா என்ன செஞ்சிட்டான், அவன் பொண்டாட்டி அழகா இருக்கும், 120 உலகத்துக்கே அவன் பொண்டாட்டி அழகு காமிக்கணும்னு சொல்லிட்டு அவளை மேக்கப் பண்ணிட்டு பாப்பா, இன்னைக்கு சரிமி நல்லா இருக்கும், கல்யாணம் நல்லா இருக்காது, இப்படியே பாத்துக்கோங்க. ஏன்னா அன்னைக்கு மேக்கப் பண்ணுவாங்க, அது பேர் ஆக்சுவலா மேக் டவுன் வச்சிருக்கணும். எல்லாரும் பண்ற தப்பு இதுதான், மேக்கப் பண்றங்கிற கோலத்துல அந்த பொண்ணோட மூஞ்சி பாருங்க, பின்னாடி சடையை போட்டு 4 கிலோ தொங்க விட்டுட்டு இப்படியே பாவமா எப்படா கழட்டுவாங்கன்னு சொல்லிட்டு கொடுமை கூத்துடா நாட்டில். ஒழுங்கா குளிச்சுட்டு ஒழுங்கா நிப்பாட்டினா மோரக்கட்டை எப்படி இருக்கும், சூப்பரா இருக்கும். நீங்க மேக்கப் பண்றங்கிற கோணத்துல எவ்வளோ ஒருத்தி மேக்கப் பண்ணாங்கிறதுக்காக நீங்க மேக்கப் பண்ண போய் வா. இன்னைக்கு ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. எதுக்கு எதாவது விஷயம் சொல்ல வந்தானே, ஆக இந்த மேக்கப் பண்ணிருந்தோம் ராணியை கொண்டாந்து காமிக்க சொல்லிட்டான். இவன் என்ன சொல்லிட்டா, வீட்டுல இருக்கிற மாதிரியே அந்தாலும் வேற வேலை இல்லை, போய் பேச சொன்னா என்ன வரமையு போய் சொல்லு அப்படின்ட்டான். வேலைக்காரன் போய் சொல்லிட்டான். இப்ப நல்லா கவனிக்கணும், கடைசியில மந்திரி எல்லாம் சேர்ந்தோட டைவர்ஸ் பண்ண வச்சாங்க, அது அர்த்த பிரச்சனை. இப்ப வரலன்னு சொன்னது இவன் வேலைக்காரனுடைய வார்த்தையை தட்டினாலா ராஜாவோட வார்த்தையை தட்டிட்டாலா? ராஜா போய் சொல்லியே, இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜாவை கட்டமே சாமுவேல் கவலைப்பட்டான், கத்தர் சொன்னாரு அவர்கள் உன்னை ஆளாதபடிக்கு, அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். அப்படியானால் இறைவன் ஒரு சிஸ்டத்தை வைத்திருக்கும் பொழுது, ஒரு செட்டப்ப வச்சிருக்கும் போது, அந்த செட்டப் எனக்கு வேண்டாம் நீ சொன்னா நீ என்ன தள்ளல, ஆண்டவரே வாரத்துல ஒரு நாள் இங்க வாங்க கூடணும்னு ஒரு இறைவன் சொல்லி வச்சிருக்கிறாரு, இது எவ்வளவு பெரிய மிக மகத்தான செயல் என்பது யாருக்குமே தெரியாது. நம்ம ஆளுங்க விட்டுருந்தா 10 நாளைக்கு ஒரு நாள் லீவ் வச்சிருப்பான், வேற யாரையாவது விட்டுருந்தா 30 நாளைக்கு ஒரு லீவ் வச்சிருப்பான். கடவுளா இருக்கும் புண்ணியத்துக்கு என்ன செஞ்சிட்டாரு, 7:1 வச்சிருக்கிறாரு, அது நமக்கு தெரியல. பாடி அவ்வளவுதான் ரெஸ்ட் எடுக்கணுங்கிறது கத்தருக்கு தெரியும். அப்ப அந்த ஒரு நாள் ரெஸ்ட் எடுப்பான், அந்த ரெஸ்ட்லயாவது வந்து என்னை கும்பிட்டு போப்பா, சில வார்த்தைகளை கேட்டுக்கோ, நான் சில காரியங்களை கத்துக் கொடுக்குறேன்னு சொன்னா நம்ம கத்துக்கொள்றது கிடையாது. ஆராதனைக்கு நம்ம வானா வர்றது கிடையாது. இங்க சுத்தாம நீங்க ஊரை சுத்துறீங்களே, நீங்க எப்படி ஜெயிப்பீங்கன்னு தான் கேட்டேன், வேற ஆராதனைக்கு வராம நீங்க 24 மணி நேரம் நீங்க என்ன ஆட்டம் போட்டாலும் அந்த ஆட்டம் செல்லாது. அது உங்களுக்கு நஷ்டத்தை கொண்டு வருவதற்காக நீங்களே செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செயல். பார்வதி முதற்கொண்டுதான் சொல்றேன், என்னமா சிவபெருமான் பொண்டாட்டிய, சம்பளம் சம்பாத்தியம் அதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில பாருங்க, என்னைக்கு பணம் தேவன் அல்ல, தேவன் தான் தேவன் என்று ஒருவன் தெரிந்து கொள்கிறானோ அவன் தான் ரட்சிக்கப்பட்டவன். ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தன் வேலைக்கு போனானா என்ன, அதாவது தவிர்க்க முடியாத வேலைக்கு போகலாம். இப்ப டாக்டர் சார் இருக்கிறாரு, ஒரு ஆபரேஷன் கூப்பிடறாங்கன்னு சொன்னா அவர் போகலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது, அதை நான் சொல்லலை. ஆனா வருமானங்கிற ஒரு நோக்கத்துக்காக நான் ஞாயிற்றுக்கிழமை போவேன், தவிர்க்க முடியாத சில எத்தனையோ காரணங்கள் வரும், அதெல்லாம் விதிவிலக்கு, நான் அதை பத்தி பேசல, நான் வழக்கமா இருக்கிற கதையை பேசிட்டு இருக்கிறேன். அன்னைக்கு நான் வேலைக்கு போவேன், அன்னைக்குதான் 100 நாள் வேலை போய் நான் அட்டை போட போறேன்னா உங்களுக்கு கால் இருந்து என்ன, கால் இல்லாட்டி என்ன, ஒரு அம்மாவுக்கு நம்ம சசிக்கு வந்துட்டு இருக்கிறாங்க, இந்த வீட்டுல இருந்து ரொம்ப தூரம், ஏன்னா 2 வீடு தாண்டி இருக்காங்க, அவ்வளவு தூரத்துல இருக்கிறாங்க, பாவம், ஏன்னா 2 வீடு தாண்டி இருக்காங்க. 3 வாரம் சசிக்கு வரல, போன திருவந்து வந்து வந்திருக்காங்க ஒரு அம்மா,
சரி வந்துருக்கட்டும். கேட்டேன், என்னம்மா ஒரு நாள் வரலையா? எங்கள் அப்பா உடம்பு சொல்லையா, வீட்டில் கொண்டு வந்து போட்டாங்கயா, நான் தாயா பார்த்துக்கிறேன். சரி பாவம், அப்பா உடம்பு சொல்ல போடுறதுக்கு நான் நினைச்சிட்டேன். அப்போ கத்த சொன்னார், என்னடா நீ ஏமாந்துட்டியான்னு, என்ன ஆண்டறியான்னு கேட்டேன். வேலைக்கு போதான்னு கேளு அப்படின்னா, வேலைக்கெல்லாம் லீவ் போட முடியுமா பாஸ்டர்? இப்போ நான் கேனேனா கத்தர் கேனேனா? 21 நாள் எங்கே போயிட்டு இருக்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யறோம்? டேடி வந்துட்டேன் டேடி. என்னைக்கு? ஞாயிற்றுக்கிழமை காலையில் டேடியா? திங்கக்கிழமை காலையில் அப்படியே மூடிட்டு படியா, நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன். தண்ணி என் குடத்தில் வச்சிருக்கிறேன், அந்த மோர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். 4 நாள் மோர் தான் பரவாயில்ல, ஊசி சாப்பிடு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க, நேரம் ஆச்சு. வரட்டுமா? ஞாயிற்றுக்கிழமை பாசம் பங்குது. இந்த அம்மா அப்பா தான் வடிவேல் ஞாபகத்தில் தான் வருது. காலையில் எழுந்திரிச்சு ஆராதனை காமிச்சவங்க அம்மா அப்பா கால விழுந்து நெத்தில பட்டடைச்சு, தாயே என் புண்ணிய பதி, என்னை பெற்று தகப்பனே, தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காலில் உளுந்து குடிச்சு சாயங்காலம் 6 மணிக்கு வேலை சோம்பார் வந்து வீட்டில். அந்த வேலை எங்கிட்ட பண்ணிட்டு இருக்காங்க சில விசுவாசிகள். அந்த அம்மாக்கா பண்ணலாம், அந்த அம்மா என்ன சொன்னாலும் வேலை, அது அர்த்த பிரச்சனை. மற்றவங்களுக்கு சொல்கிறேன், அந்த அம்மாவுக்கு பேசுனா நேரடியாக பேசிடலாம், மற்றவங்களுக்கு சொல்கிறேன். இங்கே விட்டுட்டு அங்கே போகாதீங்க. ஆண்டவரை விட்டுட்டு நீங்கள் அலையிறதெல்லாம் உங்களுக்கு லாபம் அல்ல. எழுதி வச்சுக்கோங்க, லாபம் அல்ல. அது ஆசீர்வாதமாக முடியாது, அது வெற்றிகரமாக முடியாது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் விடிய விடிய லீவ் போட்டு ஆறாவது லீவ் போட்டு படித்து பாஸ் பண்ணுங்களாம், நான் சரித்திரத்தில் பார்க்கல, நல்ல மார்க் வாங்கணும் நான் பார்க்கவே கிடையாது. இதே இது ஆறாவதுக்கு வந்துட்டு படிக்காமல் வந்துட்டு பாஸ் பண்ணவங்க நல்ல மார்க் வாங்கினா நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் எதில் உளுந்து உளுந்து படிக்கிறீங்களோ அதில் மார்க் கம்மியாக வரும். நீங்கள் நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோ தீர்க்க தரிசனமாக. நீ எதெல்லாம் மார்க் கம்மியாக வரும்னு நினைக்கிறீங்க அதில் என்ன வந்துடும், மார்க் நிறையா போட்டுருவார். ஆண்டவரே முன்னே வச்சுட்டு பின்ன போங்க. இதில் இன்னொரு ஆராதனைக்காக இன்னொரு காரியம் சொல்கிறேன். ரொம்ப பிரசங்கில்லை, டகாலம் முடிச்சிருக்கோம், அவ்வளோதான். ஆரம்பித்த மாதிரி தெரியும், முடிச்ச மாதிரி தெரியும். வந்துக்கிட்டேன், அந்த பாதி தாண்டிட்டேன், முக்கா கணக்கு வந்துட்டேன். பாருங்களேன், ஆண்டவருடைய ஜனங்களுக்கும் புறஜாதிகளுக்கும் ஒரு யுத்தம் நடக்குது. நிறைய பேர் வந்துட்டாங்க. இப்போ வந்து அந்த அவர்கள் நடத்துறது வந்து மோசே. இப்போ மோசை என்ன கேட்குறான், தலைவர் ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே இப்படி யுத்தத்துக்கு மாட்டாங்க, நான் என்ன செய்யட்டுன்னு கேட்டோடனே ஆண்டவர் என்ன செஞ்சுட்டார் அப்படின்னா, அவன் கையில் ஒரு மாடோட்டுற குச்சியை கொடுத்துருந்தார். இந்த குச்சியை எடுத்து நேராக மலை உச்சிக்கு போப்பா, போய் அந்த குச்சியை வானத்துக்கு நேராக நீட்டி பிடிச்சிக்கிட்டு ஒரு 10 பேரை 5 பேர் தான் சண்டைக்கு அனுப்ப, இருக்கிற எல்லா யுத்தத்தையும் யுத்தத்துக்கு போக சொல்லு அப்படின்னு கத்த சொல்லிட்டார். இவனுக்கு ஒன்றும் புரியல, நல்லா யோசிச்சு பாருங்க. யுத்தம் நடக்கும்போது ஒரு கிழவே குச்சியை தூக்கிட்டு மலை உச்சிக்கு ஏன் போடணும்? என்னங்க நமக்கு என்ன தெரியுங்கிறீங்களா? சரி, மலை உச்சிக்கு போய் இவன் குச்சி தூக்கி நின்றுட்டு இருக்கான். அங்கே வந்து யோசுவாங்கிறவன் படைத்தலைவன், அவன் தான் போர் அந்த படைத்தலைவன், சேனாதிபதி. அவன் போய் என்ன செய்யறான், நல்ல திறமசாலையான தீன்தான் நீர் நெருப்பு வெஞ்சார் படம் பார்த்தீங்களா, நீர் நெருப்பு வெஞ்சார் அதெல்லாம் பார்க்கணும். பார்க்கும்போது அவர் கச்சந்த செயலப்படுவார், டபுள் சைட் அப்புறம் ஒரு இதில் அதில் ஆய் அப்படிமா கத்தியங்க போயிடும், முஸ்குன்னு பறந்துடும். அந்த பாட்டு அதே மாதிரி நான் ஒருத்தர்கிட்ட குச்சி சண்டை கற்றுக்கிட்டு இருந்தேன், முஸ்லில் தான் அவர் இருந்தார். 9:10 கிளாஸ்னு என்ன செய்வார், 9:30 நீங்கள் கூப்பிட்டு ராவ தம்பி எத்தனை ஒரு 4 நாளைக்கு வாங்கிக்கோ, அந்த கடையில் போயிட்டு வான் பராக்கு இது அதை வாங்கிக்கோ, இதை வாங்கிக்கோ, சுண்ணம் வாங்கிக்கோ, சூடம் வாங்கிக்கோ, அது வாங்கி ஒரு 10 சொல்லுவாள் லைனாக. இந்த 10 என் கம்ப்யூட்டரில் கூட மனப்படம் பண்ண முடியாது, கையில் காசு கொடுத்துருந்தேன் கிளம்பு அப்படின்றார். அவ்வளோதான், ஒன்று கூட்டி வாங்கிக்கூடாது, ஒன்று குறைச்சி வாங்கி தரக்கூடாது. எனக்கு குத்து சண்டை கற்றுக் கொடுத்தானா மனப்படம் பண்ண கற்றுக் கொடுத்தானே எனக்கு தெரியல. எனக்கு நான் அத்தனையும் ஏறி இறங்கி வரதுக்குள்ளே 1 மணி நேரம் ஆகிடும், நடந்து போய் வாங்கிட்டு வரதுக்குள்ள கிளாஸ் முடிஞ்சிடும், போயிட்டு வந்துடும். அப்படியே இல்லைனாலும் நின்றுட்டு கையில் வச்சுட்டே நிற்கணும், வாங்குற வரைக்கும். வாங்கிட்டோன்னா அவன் சொல்லி கொடுத்துட்டு இருப்பான், அவர் பேர் ரவி. டே அவர் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கிக்கிறான், சிலம்பில் சிக்கல்ஸில் ஃபென்சிங்னு சொல்லுவாங்க. அப்போ நின்றுட்டு என்ன செய்கிறான், இப்படி தாண்டா ரவி தொடலை வச்சு குச்சி வச்சான் அன்னைக்கு வேடா அப்படிமா அப்படின்னு நிற்கும். இப்படி வச்சான் எல்லாரும் அப்படியா, ஹே ரவி என்ன செஞ்சான் அங்கே பார் அப்படிமா, குச்சி தட்டி விட்டுருவான், அவங்க எல்லாம் குச்சி தட்டி விட்டுருவான். இதை பார்த்து பார்த்து ரசிப்பேன், என்னடா இவ்வளோ திறமசாலியாக இருக்கா, சொல்ல மாட்டேன் சொல்லிட மாட்டேன் தொழில. அவன் ஸ்டைல் அப்படி பக்காவாக ப்ரூஸ்லி மாதிரி பண்ணுவான், செம்மையாக பண்ணுவான் ஸ்டிக் ஃபஸ்ட்டில், செம்ம ஸ்டைல். அவன் ஸ்டைலுக்கே அவன்கிட்ட போய் கற்றுக்குன்னு ஆசைப்பட்டேன், அங்கே போகிற அப்படின்னு சொல்லி கட்டி விட்ருவான் குச்சியை. அந்த மாதிரி யோசுவா என்ன செய்கிறான், சண்டை போட்டுட்டு வரும்போது பையன் கேட்டால், யோசுவா சண்டை போட்டுட்டு இருக்கிறான், இந்த கதையை முடிச்சுட்டு கடைசியாக வரேன்.
சண்டை போட்டுட்டு இருக்கும்போது என்னன்னு வருது அப்படின்னா, அந்த யுத்தத்தினுடைய செய்தி வருது. ஐயா வட நல்லபடியா ஜெயிச்சுட்டு இருக்கிறியாங்கிறான். இவனுக்கு கை வலிச்ச உடனே கை என்ன செய்யறாங்க, என்ன நினைச்சு கை வலிக்குதே கீழே போட்டா உடனே செய்திக்க சொல்றாங்க. இப்ப என்ன நடந்துச்சு, படம் தோத்து போச்சு. இப்ப மறுபடியும் தூக்கி பிடிக்கிறான், படம் ஜெயிக்குது, மறுபடியும் கை கீழே போடுறான். இவனால கை தூக்கி பிடிக்க முடியல. ரெண்டு பேர் வந்து என்ன செஞ்சாங்க, இவன் கைய பிடிச்சிக்கிட்டாங்க. ஒரு கையில பிடிப்பான், அப்புறம் அடுத்த கையில பிடிச்சிக்கும், அதே மாதிரி இங்க பிடிச்சிக்குவாங்க. என்ன கன்வே பண்ண வராரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். மண்டல மூளை வந்து இறங்கி வந்து ஜெயிச்ச பிறகு யெகோவான் பேர் போட்டான். அப்ப என்ன சொல்றாங்க, யோசுவா எவ்வளவு திறமசாலியா இருந்தாலும், உன் பட்டயம் எவ்வளவு கூர்மையா இருந்தாலும், உன் பட்டயம் அல்ல வெற்றியை கொடுத்தது. எல்லாரும் சொல்றேன், உன் பட்டயம் அல்ல. இங்க கிழவன் கை தூக்குனாதான் குமரன் ஜெயிக்க முடியும். புரியுதுங்களா? உன்னை நடத்துறவன் உனக்காக ஜெபம் பண்ணணுங்கிறது ஒரு வகையான அர்த்தம் இருக்கு. அப்படியானால் உன்னுடைய என்ன திறமையை மூச்சு போட்டு முக்குனாலும் அந்த வியாபாரம் நடக்காது, அந்த அந்த உன் செஞ்சிட்டு இருக்க செயல் வெற்றி அடையாது. வெற்றியை கத்தர் உன் கையில கொடுக்கல, அதான் விஷயம். இதுதான் யெகோவா நிசியனுடைய சூட்சமம். அப்ப நான் கை தூக்குனா ஜெயிச்சிடலாம், உன்னால தான் கை தூக்க முடியலையாப்பா, உனக்கு ரெண்டு பேர் வேணுமே. இவன் பெருமை பரட்ட முடியுமா, முடியாது. ஏன்னா இவன் கையை தூக்குனா கை தூக்கணும், இவன் என் கையை தூக்குனாதான் படம் ஜெயிக்கும். இப்படி கத்தர் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு லிங்க் போட்டு இன்டர்லிங்க் போட்டு வச்சிட்டார். அப்ப வெற்றியினுடைய சூட்சமம் என்னவென்றால், நீங்க எவ்வளவு திறமசாலியாக இருந்தாலும் வெற்றி பெறுவது சாத்தியம் அல்ல. குதிரை எவ்வளவு திறமையா இருந்தாலும், எத்தனை குதிரைகள் இருந்தாலும், குதிரை எத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்பட்டாலும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீ எவ்வளவு மூச்சை போட்டு முக்குனாலும் வெற்றி வராதுப்பா. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் வீட்டை கட்டுவதன் பிரயாசம் வருதா? இறைவனுடைய அருள் உங்களுக்கு தேவை. இறைவனுடைய அருள் உங்களுக்கு தேவை, அதுக்குதான் ஆராதனை. அதுதான் ஆராதனை விட்டுறாதீங்க. நான் சொல்ல வரேன், உங்க நன்மைக்காக சொல்ல வரேன். வீட்டுக்குள்ளேயே சாமி இருக்கிறாரு, சாமி இருக்காரு சொல்லிட்டு இந்த ஆராதனையை வச்ச செட்டப்பை வச்சதே கர்த்தர் தான். இந்த ஆராதனையை மிஸ் பண்றதும் ஒன்றுதான், கர்த்தருடைய வார்த்தையை மிஸ் பண்றதும். ஆண்டவர் சொல்றாரு, போனாட்டி கிட்ட புருஷனை கீழ்படினு பைபிள்ல போட்டுருக்கு. இப்ப புருஷனை கீழ்படினா யாருக்கு, யாராருக்கெல்லாம் கீழ்படியில? புருஷனுக்கும் கீழ்படியில, கடவுளுக்கும் கீழ்படியில். ஏன்னா கர்த்தர் சொல்றாரு அந்த வார்த்தையை, ஆராதனைக்கு வாங்கன்னு கர்த்தர் பைபிள் எழுதி வச்சிருக்காரு. சபை கூடியவர்களை நீங்கள் விட்டுவிடக் கூடாது என்று எபிரேயர் 10:25 சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருந்து நீங்க மிஸ் பண்ணக்கூடாது, ஆராதனை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவே அது நான் வச்சுக்கோங்க. அது மாத்திரமல்ல, மூன்றாவது ஒரு காரியம் சொன்னாரு, தீர்மானம். எல்லாம் சொல்லுங்க, தீர்மானம். சில காரியங்களில் நீங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தீர்மானம் இல்லாமல் உங்களுக்கு வெற்றி கிடைப்பது என்பது சிரமமான விஷயம். உங்கள் தீர்மானங்கள் உங்கள் வாழ்க்கையின் திசையை நிர்ணயிக்கிறது, திருப்பு முனையை நிர்ணயிக்கிறது. வார வாரம் கோயிலுக்கு வந்துட்டு இருக்கலாம், ஆனால் நான் கோயிலுக்கு வருவேன் தீர்மானம் எடுக்கணும், ஜபிக்கணும் ஜபிப்பேங்கிற தீர்மானம் எடுக்கணும். இந்த தீர்மானத்தின் அடிப்படையிலே தேவன் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நேற்று ஒரு அம்மா துறையூருக்கு வந்தாங்க, அவங்க வருங்காலத்து ஜட்ஜி, இப்பொழுதுக்கு வக்கீல். அங்க வரும்பொழுது இந்த 2 மாசமா எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னு கேட்டேன். நாளை காலக்கு எந்திரிக்கும் சார் அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னு கேட்டேன். பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்க சொல்லி எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு, நான் நாளை எந்திரிக்கிறேன். அப்ப பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்கணும்னு இவங்களுக்கு தீர்மானம் எடுக்கவும் தானே எந்திரிக்கிறாங்க. அப்ப இவங்களை எழுப்ப வச்சது எது? தீர்மானம். சபைக்கு வரேன் தீர்மானம். மல்லிகா சிஸ்டர் சபைக்கு வரேன்னா ஏன்னா அது எதை காட்டுது அப்படின்னா, அவங்க இன்னும் எதை எடுக்கல, தீர்மானம் எடுக்கல. திருவதுக்கு திருவது உசிரே போனாலும் வரேன்னு தீர்மானம் எடுத்தா நீங்க வந்துருவீங்க. நேரம் கிடைச்சா போகலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வரவே மாட்டீங்க. கல்யாணம் காது கொத்து மூக்குத்தே தான் வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க தீர்மானம் எடுத்தா வராது. ஆராதனை மிஸ் பண்ணாதீங்க, ஜபத்தை மிஸ் பண்ணாதீங்க. தீர்மானத்தை நல்ல நல்ல தீர்மானம் எடுங்க. கணவனுக்கு மனைவிக்கு சண்டை வந்துருச்சு, நீங்க என்ன செய்யணும், என்ன பிடிக்கல, என்ன பேசக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. நான் வாழ்றபடிதான் வாழ்வேன்னா அது நடக்காது, நடக்கவே நடக்காது. அதாவது வாழ்க்கையில ஒரு நல்ல தீர்மானத்தை நீங்கள் எந்தெந்த நேரத்தில் கத்தர் என்னென்ன தீர்மானத்தை எடுக்க சொல்றாரோ அந்த தீர்மானத்தை நீங்கள் எடுங்க. அடுத்த ஒரு காரியம் சொல்லி முடிக்க போறேன். என்ன காரியம் அப்படின்னு சொன்னா, மல்கியா 3:10 நான் சொல்றேன். மல்கியா 3:10, இடம் கொள்ளாமல் போகும் வரைக்கும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேனோ மாட்டேனோ என்று இதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார். இதனுடைய அர்த்தம் என்னங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆண்டவர்கிட்ட எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குதுங்கிறது முக்கியம் இல்லை. இதுதான் கிளைமேக்ஸ், இதுதான் ஹைலைட். முடிக்க போகிறேன். ஆண்டவர்கிட்ட எத்தனை ஆசீர்வாதம் இருக்குது, அவர் என்னென்ன ஆசீர்வதிப்பாரு, என்னை எப்பெல்லாம் ஆசீர்வதிப்பாருங்கிற கேள்வி எல்லாம் வேண்டாம். உனக்கு எவ்வளவு இடம் இருக்குன்னு பாரு, அந்த இடத்த அதை நான் மேக்சிமம் ஃபில் பண்றேன்.
ஓவர் ஃப்ளோ பண்ற அளவுக்கு நான் அவன் என்ன செய்யறேன் ஆசைப்படுகிறேன். அப்படியானால் இந்த இடம் எதை காட்டுகிறது? வீட்டை காட்டுதா, ரூமை காட்டுதா? உங்க மனதை அது காட்டுகிறது. சைக்கிள் தான் கடவுள் தருவார் நினைச்சா கத்துற ஒரு டிவி ஷூட் வேணா தரலாம். நீ டிவி ஷூட் தான் கத்துற தருவார் நினைச்சா ஒரு பைக் வேணா தரலாம். இது கார் கொண்டாந்து கத்துறாது தர முடியாது. ஏன்னா உன் மனதுல எவ்வளவு இடம் இருக்குதோ அந்த அளவுக்கு தான் தேவனுடைய ஆசீர்வாதம். அவர்கிட்ட எவ்வளவு ஆசீர்வாதம்னு பாக்காதீங்க. அவர் ஆசீர்வாதத்தை உலகத்துல யாராலையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அவ்வளவு ஆசீர்வாதங்கள் கத்தர்கிட்ட இருக்குது. ஆனால் அதை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு எவ்வளவு இருதயம் இருக்குது என்று பாருங்க. கண்களை மூடுங்க, நம்ம ஜெபம் பண்ணலாம். கண்களை மூடுங்க. உங்கள் இருதயத்துல நீங்கள் தேவனுக்கு எந்த அளவுக்கு இடம் தரீங்க, எந்த அளவுக்கு நம்புறீங்க என்பதுதான் முக்கியமே ஒழிய ஆண்டவர்கிட்ட எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கிறது என்பது நமக்கு முக்கியம் அல்ல. ஒப்பு கொடுத்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே உமக்கு நன்றி. நல்லவரே நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ராஜா நன்றி செலுத்துகிறோம். நம்ம எழுந்து நிற்போம், திருவண்ணு காயத்தப்படுவோம். நம்மளால் எழுந்து நிற்போம், ரெடி பண்ணுங்க. நம்ம எழுந்து நிற்போம். பர்சன் எழுந்து நீங்க பேசுங்க. Oh